அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹாலேலூயா. கைகளை உயர்த்தி மகிமைப்படுத்தும். ஹாலேலூயா. கடந்து வந்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தினுடைய முதல் நாளை கர்த்தர் அவருடைய பாதத்தில் காத்திருக்க, அவர் அளிக்கிற கிருபைகளை பெற்று இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரோடு அவர் தருகிற கிருபையோடு அவருடைய உடன்படிக்கையோடு கூட தைரியமாய் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆகையால் அனைவரும் தயவாய் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு நாம் வந்தபடி திரும்பாமல் கர்த்தர் தருகிற அனைத்து நன்மைகளாலும் திருப்தியாகி நான் திருப்தியாகி போக போகிறேன் என்கிற நம்பிக்கையோடு எல்லோரும் பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கலாம். ஆண்டவரை கூப்பிடுவோம், அப்பா நமக்கும் அவருக்கும் சரியான தொடர்புண்டாகட்டும். ஏதோ பாடி துதி செய்தோம் போய்விட்டோம் என்றல்ல, அவருக்கும் நமக்கும் என்ன ஈடுபாடு இருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொள்ளுவோம். அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறவர். அவருக்கு குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் நமக்குரிய நன்மைகளை தரும்படியாக இருதயங்களை ஸ்திரப்படுத்தட்டும். குழப்பங்கள் மாறும், கவலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாற்றப்படும். எந்த நிலையிலிருந்து வந்திருந்தாலும் கர்த்தராகிய தேவன் அனைத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டு முழுவதும் பாதுகாத்தவர், ஆண்டு முழுவதும் ஆபத்துக்கு விலக்கி காத்தவர். இந்த நாளில் நமக்கான ஆசீர்வாத நன்மைகளை சம்பூர்ணமாய் தந்து ஆவிக்குரிய வாழ்விலும் சரீர வாழ்விலும் பரிபூர்ண நன்மை உண்டாக எல்லோரும் சத்தம் உயர்த்தி கர்த்தரை கூப்பிடுவோம். உங்கள் கூப்பிடுதலுக்கு பதிலளிக்கிற கர்த்தர், உங்கள் நம்பிக்கைக்கு நிச்சயமாய் பரிகாரம் அளிக்கிறவர். என்ன நம்புகிறோம் தேவனிடத்தில் சொல்லுவோம். எதை எதிர்பார்க்கிறோம் அதை கர்த்தரோடு பேசுவோம். எது நம்முடைய வாஞ்சை அது கர்த்தரிடத்தில் சொல்லப்படட்டும். நம்முடைய பிரச்சனை ஆண்டவரிடத்தில் சொல்லப்படட்டும். நம்முடைய மனதில் இருக்கிற பாரங்கள் எடுத்து சொல்லப்படட்டும். அது எந்த காரியமாக இருந்தாலும், வீட்டில் உள்ள பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், மனுஷனோடு உள்ள போராட்டம், வாழ்க்கை போராட்டம், படிப்பில் உண்டான பிரச்சனைகள், வேலையற்ற சூழ்நிலைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தத்தளிப்பு, எழும்ப முடியாதபடி தாழ்த்துகிற வல்லமைகளால் தவிப்பு, பலவிதமான வியாதிகள், பலவித கட்டுகள், எல்லா மனக்குழப்பங்கள், எல்லா பயங்கள், தவிப்புகள் அனைத்தையும் மாற்றுகிற வல்லவர் இருக்கிறார். அனைத்தையும் மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். அனைத்தையும் நீக்கி போடுகிற நல்லவர் இருக்கிறார். நம்பிக்கையோட ஆண்டவரே உம்மை பற்றி கொண்ட ஒருவர் கூட வெட்கப்பட்டு போவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கழிந்த நாட்களில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் பலவிதமான, என் அறியாமையினால் வந்தது, என் அவபக்தியினால் உண்டானது, என் உதாசீனமான கிரியைகளால் வந்ததப்பா, இனி நான் அப்படி இராமல் உமக்கு பிரியமாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று, உண்மையாய் வாழ ஒப்புக் கொடுக்கிறேன், உண்மையாய் உம்மை பற்றி கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லோரும் கர்த்தரிடத்திலே மனம் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிந்தைகள் தேவனுக்கு நேராக திரும்பட்டும். சிந்தனை மண்டலத்தை கட்டி இருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும். எண்ணங்களை குழப்புகிற அந்தகாரங்கள் மாறட்டும். மந்தப்படுத்துகிற ஆவிகள் விலகி போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், எத்தனை பேர் விரும்புகிறோம், அத்தனை பேரும் இப்பொழுதே ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்க்கையிலே வாரும் என்று கூப்பிடுவோம். எஸ், இப்பொழுதே எல்லோரும் ஆவியானவரே, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், வி ப்ரைஸ் யூ ஜீசஸ், வி எக்ஸால்ட் தை நேம் ஜீசஸ், வி மேக்னிஃபை தை நேம் ஜீசஸ், ஹல்லேலூயா. அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் நீர், விடுவிக்கிற தேவன் நீர், இறங்கி வரணும்.
கர்த்தர் வரணும். அந்நிய ஆவிகள் மாற்றப்பட வேண்டும், காட்டுகள் மாற்றப்பட வேண்டும். வாய் திறந்து ஆண்டவரோடு பேச முடியாதபடி இருக்கிற சிந்தையிலே புத்தியில் இருக்கிற காட்டுகள் மாறணும். கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ இப்போ இயேசுவி நாமத்தினால் ஹல்லேலூயா. வேடிக்கை பார்க்காம எல்லாரும் கர்த்தரை பார்ப்போம். மனம் ஆண்டவரிடத்தில் வரட்டும், இருதயம் தேவனை நினைக்கட்டும், சிந்தைகள் தேவனை நினைக்கட்டும், எண்ணங்கள் தேவனை நோக்கி வரட்டும், நம்முடைய நினைவுகள் கர்த்தரண்டை வரட்டும். முழு மனதோடு கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் கர்த்தராகிய தேவன் சமீபமாய் கடந்து வருவார், சமீபமாய் கடந்து வருவார். அவர் அற்புதங்களை செய்வார் நிச்சயமாய். எதிர்பார்ப்புண்டாகட்டும். அவரே கடந்து வந்து உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார். சரீரங்களுக்குள்ளேயும் புறம்பேயும் இருக்கிற எந்த பலவீனமாயிருந்தாலும், எந்த வியாதியாயிருந்தாலும், எந்த வாதையாயிருந்தாலும் மாற்றி போடுவா. மனதில் இருக்கிற பாரங்களை மாற்றுவா, வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றுவா. காரணம், அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன், அவரே தேவன், அவரே இரட்சகர். வேறொருவரும் இல்லை, உதவி செய்ய வல்லவர். பட்சபாதம் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல் உதவி செய்கிறவரை கூப்பிடுவோம், கூப்பிடுவோம். கூப்பிடும் போதே ஒரு வல்லமை இறங்கி வரும், கூப்பிடும் போதே தேவ பிரசன்னம் இறங்கி வரும். ஆவியானவரே, ஒவ்வொருடைய வாழ்வை ஆதரிக்கிற கர்த்தர், ஒவ்வொருடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், முழு மனதோடு கூப்பிடுவோம். என் வாழ்வு மாற்றப்பட வேண்டும், கூப்பிடலாம் கர்த்தரிடத்தில். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதல் நாள் துவங்கி ஆண்டு முழுவதும் உம்மோடு நடக்க, உம்மோடு சேர்ந்து வாழ, உம்மோடு கூட சூழ்நிலைகளை ஜெயிக்க, உம்மோடு கூட வாலிப நாட்களை கழிக்க, உம்மோடு கூட என்னுடைய கடமைகளை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கலாம், கர்த்தர் எனக்கு புதிய ஆவியை தாரும், புதிய இருதயத்தை தாரும், புதிய சிந்தையை தாரும், என் வாழ்விலே பலவீனங்களை மாற்றும். எல்லாரும் வாயை திறந்து கேட்போம், மாறுதலை கேட்போம். கிரியை செய்கிற தேவன் உண்டு, அற்புதம் செய்கிற கர்த்தர் உண்டு, தடைகளை மாற்றுகிற தேவன் உண்டு. எந்த காரியத்திலும் தடை உண்டான அனைத்தையும் எடுத்து போடுகிற கர்த்தர். இப்பொழுது தேவனை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர், விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், ரட்சிக்க வல்லவர், ரட்சிக்க வல்லவர், ரட்சிக்க வல்லவர், அடிமைத்தனங்களை மாற்ற வல்லவர், மாற்ற வல்லவர், மாற்ற வல்லவர், மாற்ற வல்லவர். இப்பொழுதே மாறுதல், இப்பொழுதே மாறுதல், மனதிலே மாறுதல், சரீரங்களிலே மாறுதல். கர்த்தருடைய வல்லமையால், கர்த்தருடைய வல்லமையால், கர்த்தருடைய அக்கினியால், கர்த்தருடைய பிரசன்னத்தால் இயேசுவின் நாமத்தில் மகிமைப்படுத்த முடிந்தவர்கள் கைகளை தட்டி மகிமைப்படுத்தி நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி, 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 நன்றி. மகிமைப்படுத்தி ஆவியானவரே, Thank you, Holy Jesus. Hallelujah. கர்த்தர் இருக்கிறார், பயப்படாதே. சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் கூடவே வருகிற வல்லவர், பறந்து காக்கும் பட்சியை போல் ஆதரவாயிருக்கிற கர்த்தர், ஆதரவாயிருக்கிற கர்த்தர் உண்டு. நன்றி ஆவி அனவரே. உண்மையாய் புதிய பலன் தேவை, புதிய வழி திறக்கப்படும், புதிய நன்மை முளைக்கும், சுக வாழ்வை முளைக்க பண்ணுவா, சுக வாழ்வை முளைக்க பண்ணுவா. வியாதியோடு வாழ்ந்த வாழ்வு மாற்றப்படும், துக்கத்தோடு வாழ்ந்த வாழ்வு மாற்றப்படும், பாரத்தோடு வாழ்ந்த வாழ்வு மாற்றப்படும். என் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் பாரம் சுமக்கிற அனைவருக்கும் இளைப்பாறுதலை தருகிறவர், இளைப்பாறுதலை தருகிற தேவன்.
உண்மையாக இளைப்பார பண்ணுகிற கத்தரவர் நன்றி நன்றி ராஜா ஹல்லேலூயா தேவனோடு பேச பேச மாறுதல் உண்டாகும் அவர் சர்வ வல்லவர் ஒன்றுமில்லாமல் நம்மை சிருஷ்டித்தவர் நம்மை உருவாக்கினவர் நம்மை ஜெனிப்பித்தவர் நம்மை வளர வைத்தவர் நம்மை வாழ வைத்தவர் நம்முடைய பலத்தினால் அல்ல நாம் எதையுமே முளைக்க பண்ண முடியாதவர்கள் நம்மை பிழைக்க பண்ணுகிறவர் அவர் ஒருவரே கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம் சொல்லுவோம் இன்றோடு பிரச்சனைகளுக்கு முடிவுண்டாக்க போதுமானவர் நீ பயப்படுகிற சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் நீ அஞ்சுகிற காரியத்திலே சகாயம் பண்ணுகிற வல்லவர் தாம் ஒருவரே ரட்சிக்க திராணி உள்ளவர் தாம் ஒருவரே விடுவிக்க வல்லமை உடையவர் நன்றி ஹல்லேலூயா வல்லவரே நன்மை செய்பவர் நீரே தேவனுடைய பிரசன்னம் தேவனோடு பேசுகிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் நிச்சயமாய் சமாதானத்தை சம்பூர்ணமாய் தருகிறவர் பாவக்கட்டுகளை மாற்றுகிறவர் பாவக்கட்டுகளை மாற்றுகிறவர் சிந்தையை விட்டு சரீரத்தை விட்டும் மனதை விட்டும் ஆவியை விட்டும் எல்லா விதமான சாத்தானுடைய கட்டுகள் சாபத்தின் கட்டுகளை மாற்றுகிறவர் இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் மாறட்டும் தைந்து மாறட்டும் இப்போ இப்போ இப்பொழுது வல்லமை இறங்கி வல்லமை இறங்கி விடுவிக்கிற வல்லமை இறங்கி விடுதலை வாங்கிக்கிற யாவர் மேல் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இப்போ விடுவிக்கிற வல்லமை உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை இறங்கட்டும் இறங்கட்டும் கட்டுகளை மாற்றுகிற வல்லமை இறங்கட்டும் அற்புதம் செய்கிற வல்லமை இறங்கட்டும் ரட்சிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இறங்கி 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 ஆவியானவரே அற்புதமானவரே மாறுதலை தருவார் அசுத்தாவிகளுடைய கட்டுகள் மாற்றப்படும் மந்திரவாத அந்தகாரங்கள் மாற்றப்படும் சரீரங்களுக்குள்ளே தினந்தோறும் பலவீனங்கள் தினந்தோறும் இழைப்புகள் தினந்தோறும் போராட்டங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாதாவின் சேனைகள் முறியடிக்கப்படும் முறியடிக்கப்படும் கர்த்தரை கூப்பிடு கர்த்தர் மாறுதலை தர வந்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தில் இப்போ இப்பொழுது ஆவியானவரே மகிமையே மாறுதல் வரட்டும் சரீரங்களை விட்டு அந்தகாரம் வெளியேறட்டும் மனதை விட்டு அந்நிய ஆவிகள் வெளியேறட்டும் ஆவியிலே கட்டி இருக்கிற அந்தகார கட்டுகள் மாறட்டும் புத்தியை கட்டி இருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் தைக்கப்படட்டும் தைக்கப்படட்டும் இப்போ நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றியோடு துதிப்போம் நன்றியோடு ஜெபிப்போம் எதிர்பார்ப்போடு கர்த்தர் வல்லவர் 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 இயேசு வல்லவர் 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 இப்போ ஆவியானவரே ஆவியானவரே வல்லமை உள்ளவரே நன்மை செய்பவரே ஹல்லேலூயா இயேசுவே உதவி செய்கிறவர் வாழ்வை தருகிறவர் மேன்மையாய் மாற்றுகிறவர் உயர்வை தருகிறவர் நிலைப்படுத்துகிறவர் வீட்டை கட்டுகிறவர் ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் பெருக பண்ணுகிறவர் ரட்சிப்பினால் உடுத்துகிறவர் ரட்சிப்பினால் உடுத்துகிறவர் ரட்சிக்கிற வல்லமை உள்ளவர் நன்றி ஆவியானவரே
மனந்திறந்து ஜெபிக்கணும். தேவனோடு நம்முடைய பயணம் எந்த சூழலில் இருந்தாலும், குடும்ப சூழல் எப்படிப்பட்டதா இருந்தாலும், கடமைகள் காரியங்கள் அனைத்திலும் நீர் என்னோடு இருக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்து முழு மனதோடு நீர் என்னோடு இருந்தால் என் சத்துருக்கள் கீழ்ப்படுத்தப்படுவார்கள், எனக்கு எதிராக எழும்புகிற வல்லமைகள் முறியடிக்கப்படும் முறியடிக்கப்படும். நீர் என்னோடு இருந்தால் நான் கைவிடப்படுவதில்லை. இயேசுவே, நான் பலவீனப்படுவதில்லை. நீர் என்னோடு இருந்தால் சொல்லுவோம், நீர் என்னோடு இருந்தால் நான் வியாதிப்படுவதில்லை, வியாதியிலே மாண்டு போவதில்லை, ஜெயம் அடைவோம், விடுதலை அடைவோம். உண்மையான் ஆவியானவரே, மாறுதலை தருகிற வல்லமை உள்ளவர், முற்றும் முடிய காப்பாற்றுகிற போதுமானவர். ஒரு சிறு பிள்ளையை போல் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் கைவிடாதவர், கைவிடாதவர். சரீரங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை தேவை, கேட்போம். தேவனுடைய வல்லமை நரம்புகளுக்குள் தேவை, எலும்புகளுக்குள் தேவை, தலை மூளை பகுதிகளுக்குள் தேவை, வயிற்று பகுதிகளுக்குள் தேவை, இருதய பகுதிகளுக்குள். இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இப்போ இப்போ இறங்கட்டும், இறங்கட்டும். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி வல்லமையால் நிரப்பப்படும், வல்லமையால் நிரப்பப்படும், வல்லமையால் நிரப்பப்படும். இயேசுவின் நாமத்தில் கைகளை தட்டி நன்றி சொல்லி இப்படி வல்லமை என் மேல் இறங்கட்டும் என்று கேட்கல கேட்கல எல்லோரும் நன்றி இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை, இயேசுவின் நாமத்தில், in the mighty name Jesus, in the mighty name Jesus, தட்டும் தட்டும் தட்டரணம் தட்டரணம் தட்டரணம். மகிமை இறங்கி, மகிமை இறங்கி. ஆவியானவரே நன்றி, ஹல்லேலூயா. சர்வவல்லவரே, உண்மை உள்ளவரே, நன்றி ராஜா, ஹல்லேலூயா. அற்புத அற்புத அற்புதமானவர் நீரே, அதிசயம் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர், நீ சகலமும் செய்ய உண்மையார். தேவனே, உமக்கொப்பான தேவன் தேவரி, நீர் சகலமும் செய்ய. கைகளை தட்டி பாடுவோம் விசுவாசத்தோட. தடுப்பவர் எவரும் இல்லையே, தடைகளை உடைப்பவர் நீரே. தடுப்பவர் எவரும் இல்லையே, கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை தூதித்திடுவேன். கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையை உம்மை துதித்திடுவேன். தேவரி, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்குப்பான தேவன் யார்? தேவரி, நீ சகலமும் செய்ய விசுவாசத்தோட.
தேவனே உமக்கொப்பான தேவன் யார் நீ செய்ய நினைத்தது நிறைவேறும் நீ செய்வதை மறுப்பவர் யார் உண்மையா நீ செய்ய நினைத்தது நிறைவேறும் நீ செய்வதை தடுப்பவர் யார் தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார் தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் தரிசனம் தந்தவர் நீரே தரிசனம் தந்தவர் நீரல்லவோ தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே தரிசனம் தந்தவர் நீரல்லவோ தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே கமல்களை எங்கும் கடப்பேனே சர்வ வல்லவன் நீந்தாரே சவல்களை என்றும் கடப்பேரே சர்வ வல்லவன் நீந்தாரே தேவரின் சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார் தேவரின் சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார் பொழுதிலிருந்து உயர்த்தி பொழுதியிலிருந்து புகழ்ந்து என்றும் மகிழ்வேனே உயர்த்திடுவீர் புகழ்ந்து என்றும் மகிழ்வேனே புயத்தால் தடைகளை உடைத்திடுவீர் புகை போல் மறைவார் எதிரிகளே புயத்தால் தடைகளை உடைத்திடுவீர் புகை போல் மறைவார் எதிரிகளே புயத்தால் தடைகளை உடைத்திடுவீர் புகழ் போல் மறைவார் எதிரிகள் புழுதியிலிருந்து உயர்த்திடுவீர் புகழ்ந்து என்றும் மகிழ்வேறு புயத்தால் தடைகளை உடைத்திடுவீர் புகை போல் மறைவார் எதிரிகளே புழுதியில் இருந்து உயர்த்திடுவீர் கத்தருணை உயர்த்தி வைக்கிறவர் புயத்தால் தடைகளை உடைத்திடுவீர் புகழ் போல் மறைவார் எதிரிகளே தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவரி உமக்கொப்பான தேவன் யார் தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவரி உமக்கொப்பான தேவன் யார் நீ செய்ய நினைத்தது நிறைவேறும் நீ செய்வதை தடுப்பவர் விசுவாசத்தோடு நீ செய்ய நினைத்தது இப்பவே நீ செய்வதை தடுப்பவர் யார் தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர் உண்மையார் தேவரி உமக்கொப்பான தேவன் யார் தடைகளை உடைப்பவர் நீரே தடுப்பவர் எவரும் இல்லையே சொல்லுவோம் தடைகளை உடைப்பவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பொல்லாப்பை மாற்றமா சொல்லுவோம் தடைகளை உடைப்பவர் நீரே தடுப்பவர் எவரும் இல்லையே தடைகளை உடைப்பவர் நீரே தடுப்பவர் எவரும் இல்லையே கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன் கண்மலையை உண்மையாக கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன் நாமத்தில் மலையை உண்மை துதித்திடுவேன் கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன் கற்பொழுது உண்மை துதித்திடுவேன் கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன் கண்மலையை உண்மை துதித்திடுவேன் கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன் சூழ்நிலைகளை கடக்க பண்ணுவாங்க ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் கடலையும் நடக்கும் போது கடலையும் கடந்திடுவேன் கடலையும் கடந்திடுவேன் கண்மலையே உண்மை துதித்திடுவேன் தேவரி நீ சகலம் செய்ய வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார் தேவரி நீ சகலம் செய்ய வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார் புழுதியில் இருந்து உயர்த்திடுவேன் புகழ்ந்து என்றும் மகிழ்வேனே புழுதியில் இருந்து உயர்த்திடுவேன் புகழ்ந்து என்றும் மகிழ்வேனே புழுதால் தடைகளை உடைத்திடுவேன் புகை போல் மறைவார் எதிரிகளே புயத்தால் தடைகளை உடைத்திடுவீர் புகை போல் மறைவார் எதிரிகளே புயத்தால் தடைகளை உடைத்திடுவீர் புகை போல் மறைவார் எதிரிகளே புழுதியில் இருந்து உயர்த்திடுவீர் புகழ்ந்து என்றும் மகிழ்வேனே புயத்தால் தடைகளை உடைத்திடுவீர்
எல்லோரும் ஒரு மனதோடு திரிகளே புழுதியில் இருந்து உயர்த்திடுவீர் புகழ்ந்து என்றும் மகிழ்வேனே புயத்தால் தடைகளை உடைத்திடுவீர் புகை போல் மறைவார் எதிரிகளே தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்குப்பான தேவன் யார்
கர்த்தருடைய அபிஷேகத்தால் முகங்கள் முறிக்கப்படும் முகங்கள் முறிக்கப்படும் இயேசுவின் நாமத்தை இப்போ கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருமே தேவனை கூப்பிடுகிற தேவனை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் வெளிப்படட்டு இறங்கட்டு இறங்கி ஆட்சிகள் மாறட்டு இப்போ மகிமை மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும் ஆவியோட வல்லமை அபிஷேகம் ஒவ்வொருவரின் நிரப்புவதாக அடிமத்தன கட்டுகளே இயேசுவின் நாமத்தை ஆவியோட வல்லமை பெருகட்டு பெருகட்டு இறங்கி இறங்கி ஒவ்வொரு நிரப்பு நிரப்பு தடுப்பவர் எவரும் இல்லையே தடைகளை உடைப்பவர் நீரே தடுப்பவர் எவரும் இல்லையே தடைகளை உடைப்பவர் நீரே தடுப்பவர் எவரும் சொல்லு தடைகளை இயேசுவின் நாமத்தில் புயத்தால் தடைகளை உடைத்திடுவேன் ஒவ்வொருடைய வாழ்வின் ஆவியானவர் அற்புதமான கீழே நடப்பிக்கட்டும் வியாதியின் வலிமை அழியட்டும் வியாதியின் வலிமை அழியட்டும் பலவீன கட்டுகள் உடையட்டும் பாதையின் கட்டுகள் உடையட்டும் சாப கட்டுகள் உடையட்டும் பல்லாப்பின் கட்டுகள் உடைவதாக தரித்திர கட்டுகள் உடையட்டும் கைகளை தட்டி நன்றி சொல்லு கைகளை தட்டி நன்றி சொல்லு இப்போ ஒவ்வொருமே 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 கர்த்தருடைய கர்த்தருடைய பலம் கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய வல்லமை பெருகட்டும் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தை இதுவரை சுகம் சுமந்த முகத்தடிகள் இனி இருப்பதில்லை இனி இருப்பதில்லை ஆமென் குடும்பத்தில் இருக்கிற சத்துருடைய கிரியர்கள் முழுவதுமா அழிக்கப்படட்டும் 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 வாழ்வை விட்டு பொல்லாங்களுடைய கிரியர்களும் அழிக்கிறவர் அழிக்கிறவர் பொல்லாத ஆவியுடைய ஆதிக்கம் ஒவ்வொருடைய ஆவி அத்தும சரியத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலும் வெளியேற ஆவியானுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தை ஆவியானவரே ஹல்லேலூயா இயேசுவே உமக்கே நன்றி தேங்க்யூ ஜீசஸ் எதிர்பார்ப்பு உண்டாகட்டும் புதிய ஆண்டில் ஆண்டவராகிய தேவன் இனி விடுதலையோடு நடத்த வேண்டும் இனி ஆசீர்வாதத்தோடு நடத்த வேண்டும் என்று தேவனை பற்றி கொண்டு தேவனை சார்ந்து கொண்டு தேவனை வேண்டிக் கொண்டு கர்த்தராகிய தேவன் என் விளக்காயிருக்கிறார் என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார் என் இருளை வெளிச்சமாக்குவார் கர்த்தர் என் விளக்கு கர்த்தர் எனக்கு விளக்கு கர்த்தர் எனக்கு வெளிச்சம் கர்த்தர் எனக்கு வெளிச்சம் சொல்லுவார்
கர்த்தர் எனக்கு விளக்கு வெளிச்சம் அவரே எனக்கு வெளிச்சம் என் இருளை மாற்றுவார் சாத்தமா சொல்லு என் இருளை மாற்றுவார் என் பிரச்சனையை மாற்றுவார் என் போராட்டத்தை மாற்றுவார் இன்றைக்கு சொல்லுவோம் இன்றைக்கு எல்லோரும் இன்றைக்கு இப்பொழுது இப்பொழுது என் பிரச்சனை எதுவா இருந்தாலும் இயேசு மாற்றுவார் நீர் மாற்றுவீர் நீர் மாற்றுவீர் நீர் விடுவிப்பீர் நீர் தப்புவிப்பீர் நீர் தப்புவிப்பீர் நீர் உயர்த்துவீர் சொல்லுவோம் நீர் விடுவிப்பீர் நீ சுகம் தருவீர் உண்மையா 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 சொல்லிக்கொண்டே 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 என் வாழ்வை மாற்ற வல்லவர் ஆண்டவரை பார்த்து நீர் என் வாழ்வை மாற்ற வல்லவர் நீர் என்னுடைய மனதை மாற்ற வல்லவர் என் குணத்தை மாற்ற வல்லவர் சொல்லுவேன் உன் குணத்தினாலேயே பலவித பிரச்சனைகள் உன் சுபாவத்தினாலேயே அநேக பிரச்சனைகள் உன் பேச்சினாலேயே அநேக பிரச்சனைகள் என்னை மாற்றும் ஆண்டவரே கேட்கலாம் என்னை மாற்றும் பழைய பாவ குணங்களோடு அல்ல பழைய சாபங்களோடு அல்ல பழைய கிரியைகளோடு அல்ல நீர் என்னை மாற்றும் உண்மையாக மாறுதலை தருகிற தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார் நன்றி ஹல்லேலூயா எனது விளக்கு எரிய செய்தீர் எனது விளக்கு எரிய செய்தீர் இருளை ஒளியாக்கினீர் இருளை ஒளியாக்கினீர் எனது விளக்கு எரிய செய்தீர் இருளை ஒளியாக்கினீர் இருளை ஒளியாக்கினீர் ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு மாறுதல் நிச்சயம் எரிய செய்தீர் இருளை ஒளியாக்கினீர் இருளை ஒளியாக்கினீர் எனது விளக்கு எரிய செய்தீர் இருளை ஒளியாக்கினீர் இருளை ஒளியாக்கினீர் ஐயா ஸ்தோத்திரம் எசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் எசையா ஸ்தோத்திரம் உம்மாலே நான் ஒரு சேலைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டிடுவேன் மதிலை தாண்டிடுவேன் உம்மாலே நான் ஒரு எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற தேவனா எஸ் சொல்லுவோம் உம்மாலே நான் ஒரு பதிலை தாண்டிடுவே ஐயா ஸ்தோத்திரம் எசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் எசையா ஸ்தோத்திரம் மான்களை போல ஓட செய்தி உயர அமர செய்தி உயர அமர செய்தி மான்களை போல ஓட செய்தி உயர அமர செய்தி விசுவாசத்தோடு உயர அமர செய்தி ஐயா ஸ்தோத்திரம் எசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பலத்தாலிடை கட்டி வழிய செம்மையாக்கி வாழ வைப்பவரே வாழ வைப்பவரே பலத்தாலிடை கட்டி வழிய செம்மையாக்கி வாழ வைப்பவரே பலத்தாலிடை கட்டி வழிய செம்மையாக்கி வாழ வைப்பவரே வாழ வைப்பவரே ஐயா உன்னை வாழ வைக்கிற தேவன் வாழ விட மாட்டேன் என்று எதிர்த்து நிற்கிற எதிரிகள் மத்தியில் உன்னை விசாலத்திலே கொண்டு வந்து வாழ பண்ணுகிறவன் விசாலத்திலே பாதத்தை நிறுத்துகிறவன் எனது அடைக்கலமே எனது அடைக்கலமே தலத்தாலியை கட்டி வழிய செம்மையாக்கி வாழ வைத்தவரே என்னை வாழ வைக்கிறவர் என்னை வாழ வைக்கிறவர் நீரே செய்ய முடியாததை செய்ய வைக்கிறவர் வைத்தவரே
வாழ முடியாதவனை வாழ வைக்கிறவன் வளர முடியாதவனை வளர வைக்கிறவன் சர்வ வல்லவர் உண்டு சொல்லுவோம் வழிய செம்மையாக்கி வாழ வைப்பவரே வாழ வைப்பவர் உன்னை வாழ வைக்கிறவர் உன் வலது பக்கத்தில் வருகிறார் தீங்கை காணாதபடி இனி தீங்கை காணாதபடி உதவி செய்கிறவர் அக்கினியோடு வருகிறார் நன்றி நீ என்னை வாழ வைக்கிற தேவன் வழிய செம்மையாக்கி வாழ வைப்பவரே வாழ வைப்போம் பலத்தாளிடை கட்டி வழிய செம்மையாக்கி வாழ வைப்பவரே வாழ வைப்பவரே ஐயா தோத்திரம் எசையா தோத்திரம் ஐயா தோத்திரம் இசையா தோத்திரம் எனது விளக்கு எரிய செய்தி இருள் மாறட்டும் பலவீன மாறட்டும் வாதகள் மாறட்டும் சரித்திர மாறட்டும் கடன் பிரச்சனைகள் மாற்றப்படும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி வேதனைகள் மாறட்டும் சொல்வோம் எனது விளக்கு எரிய செய்து இருளை ஒளியாக்கினீ இருளை ஒளியாக்கினீ எனது விளக்கு எரிய செய்து இருளை ஒளியாக்கினீ வாபருடைய வாழ்வதை மாற்றத்தை கொண்டு வருகிற கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையாக இப்போ எனது விளக்கு எரிய செய்து கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை வல்லவன் மாறுதல் கேட்கிற யாவர் வேலும் இப்பவே இப்பவே அற்புத வல்லவன் இறங்கட்டேரிய செய்து முட்டப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா உன் மாறியாக அன்று பொழிந்துட்ட ஆவியை உன் மாறியாக இன்று பொழிந்திடுவே ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தில் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா உன் மாறியாக அன்று பொழிந்துட்ட ஆவியை கர்த்தருடைய ஆவியானவர் மாறுதலை தருகிற வல்லமையோடு ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா உன் மாறியாக அன்று பொழிந்துட்ட ஆவியை பின் மாறியாக இன்று பொழிந்திடும் ஊற்றப்பட வேண்டுமே கர்த்தருடைய ஆவியானவர் வல்லவர் பெரிய காரியத்தை செய்ய ஆவியானவருக்கு நன்றி தேவனிடத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஒவ்வொருடைய வாழ்வு நிரம்ப பண்ணுவார் கர்த்தருடைய பிரசன்னம் தாகமுள்ள வாஞ்சி கொண்ட கர்த்தரை வேண்டி நிற்கிறது ஒவ்வொருவர் மேலும் அளவற்ற கிருபையோடு தம்முடைய அற்புத வல்லமையோடு எதிர்பார்த்து மன உறுதியோடு விசுவாசித்து கர்த்தருடைய நிலைகளை நன்மையால் நிரப்புவார் என் வாழ்வை ஆசீர்வதிப்பான் என்னை கரம் பிடித்து நடத்துவான் எனக்கு கிருபை வேண்டும் என்று என் வாழ்வை பிரகாசிக்க பண்ணுவான் என்னை உயர்த்தி வைப்பான் தத்தளிப்பை மாற்றுவான் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கரத்தை விட்டு வாங்கி போடுகிறேன் மனிதனே சொல்லாத மனிதர்களால் சூழப்பட்ட உன் வாழ்வு இன்றைக்கு மேன்மைப்படுத்தப்படுகிறது நான் உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் நான் உன்னை உயர்த்துகிற தேவன் இப்போ நீண்ட காலமாய் காத்திருந்து நன்மை வெளிப்படாமல் பட்சிக்கிற சத்துருவுக்கு முன்பாய் பட்டினியாயிருப்பது போல் பெருமையோடு காணப்பட்ட உன்னை பரிபூர்ண அடைய பண்ணுகிற தேவன் பரிபூர்ணமடைய பண்ணுகிற தேவன் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த
நாமும் குற்றப்படுத்தப்படும் குற்றப்படுத்தப்படும் ஆயுதங்கள் முறிக்கப்படும் முறிக்கப்படும் நான் உனக்கு கேடகம் நான் உனக்கு கேடகம் நான் உனக்கு மகாபெரிய பலனுமான தேவன் ஹல்லேலூயா ஆவியானவரே ஹல்லேலூயா தேவனோடு இணைந்து கொள்ள தேவன் எனக்கு யாராக இருக்கிறார் நான் அவருக்கு யாராக இருக்கிறேன் என்கிற தெளிவான அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும் அவர் பிதாவானால் நீ என் குமாரன் என்றும் நீ என் குமாரத்தி என்றும் உன்னை பார்த்து சொல்லுவார் நீ அல்ல தேவனை பார்த்து நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுவது அவர் உன்னை சொல்லுகிறவர் அவர் உன்னை சொல்ல வேண்டும் நீ என் குமாரத்தி தான் நீ என்னுடைய பிள்ளை தான் என்று தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல வேண்டும் அப்படி ஒரு பாக்கியம் அப்படி ஒரு மேன்மை என் வாழ்விலே வர வேண்டும் என்று வாஞ்சிப்போம் நாமாக வாழ்ந்து நாமாகவே செயல்பட்டு தேவனுடைய மேன்மை அடைவது கூடாத காரியம் அவரே ஒருவனை உயர்த்துகிறவர் அவரே ஒருவனை மேன்மைப்படுத்துகிறவர் இந்த நாளில் தாழ்மையோடு கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்வையும் உயர்த்தி வைக்கிறவர் உயர்த்தி வைக்கிறவர் உயர்த்தி வைக்கிறவர் உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கிய கிருபைது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபைது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே
அவருடைய வாழ்விலும் இருந்து மனமுறிவை மாற்றுகிறவர், துக்கத்தை மாற்றுகிறவர், சோர்வை மாற்றுகிறவர். கர்த்தரை முழு இருதயத்தோடு பற்றிக்கொண்டு கர்த்தரால் மேன்மை அடையும்படி தங்கள் மனதை தேவனுக்கு நேராய் திருப்புகிற ஒவ்வொருடைய வாழ்வையும் சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த நாளில் தோளிலிருக்கிற உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறவர், உட்கார வைக்கிறவர். தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலின் நாமத்தை கொண்ட மனிதனே, நான் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிற தேவன். ராஜஸ்திரியின் நாமத்தை கொண்டவளே, நான் உன் கீர்த்தியை பெருக பண்ணுகிற தேவன். நானே ஒருவனை மேன்மைப்படுத்துகிறவன், ஒருவனை தாழ்த்துகிறவரும் நானே. என் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற உன்னை பிரகாசிக்கிற விடிவெளியாய் மாற்றுகிற தேவன் நன்றி. தேவனுக்கு நன்றி சொல்லு. அமைதி பூங்காவாயிருந்த வாழ்வை அலக்களித்து எல்லைகளை தாறுமாறாக்கின பொல்லாப்பின் நிமித்தம் துக்கத்தோடு என் சமூகத்தை நாடி வந்த ஸ்திரியே, நான் உன் கலக்கத்தை மாற்றி உன் எல்லைகளை மீண்டும் பெத்தேலாக்குகிற தேவன். உன் அப்பம் குறைவதில்லை, உன் சமாதானம் பெரிதாயிருக்கும். சங்கர் என நாமம் கொண்ட மனிதனே, நீ மனிதனை நம்பி ஏமாந்து போன உன்னை நான் உனக்கு சொன்ன வார்த்தையின்படி என்னை நம்பு, நீ செழிப்பாய். உன் வாழ்வை இருட்டிலே நடத்தி செல்லுகிற குருடனுக்கு நீ ஒப்புக்கொடாமல் நேர் பாதையில் நடத்துகிற என் தேற்றரவாளனுக்கு காத்திரு. நான் உன்னை பெரிய காரியங்களை காண பண்ணுவேன். திலகவதி, தீமைகளால் சூழப்பட்டவளே, அந்நிய தேவதையை சேவிக்கிற உன்னை நானே இம்மட்டும் ஆதரித்த தேவன், என் வழிகளை முழு மனதோடு பற்றிக்கொள். தீங்கு செய்வார் இல்லாமல் உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன். பூவின் நாமத்தை கொண்டவளே, கருகி போவதற்கு ஏதுவான உன் வாழ்வை நான் மலர பண்ணட்டும். அங்குமெங்கும் பார்க்கிற உன் வாழ்வு என்னை நோக்கி பார்க்கட்டும். விழப்பண்ணுகிறவரும் ஜெயிக்க பண்ணுகிறவரும் நானே. உன்னை பட்சிக்கிறவனுக்கு முன்பாய் உன்னை பாதுகாத்துக்கொள். நிச்சயமாய் நீதியின் கிரீடமாய் இருப்பாய். நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி, எல்லோரும் மகிமைப்படுத்திக் கொண்டு வாகன ஓட்டத்தையே தொழிலாய் கொண்ட மனிதனே, பலமுறை விபத்துக்குள்ளான உன்னை மீண்டும் நான் உனக்கு எச்சரிப்பை தருகிறேன். உன் பிராணன் பாழாய் போகாதபடி இந்தியன் வார்த்தைக்கு முழு மனதோடு இணங்கு. நிச்சயமாய் மறுமுறை உனக்கு நேரிடுகிற விபத்தில் உன் ஜீவன் உன்னை விட்டு போய்விடும். எனக்கு முன்பாய் நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிற தேவன் அறிந்து கொள். நன்றி தேவனுக்கு நன்றி. புத்தி கட்டப்பட்ட ஸ்திரியே, நீ பலமுறை கல்லறைகளை காண்கிறாய், உன் எல்லைகளை உன் கதவை தட்டுகிற
மரண தூதனை தடை செய்யும்படி விழித்தரு. என் பாதபீடத்தில் விழித்தரு. நானே உயிர்ப்பிக்கிறவரும் கொல்லுகிறவரும். என்னை பற்றிக்கொள். தேற்றரவு தேற்றரவென்று யாரை தேடுகிறார்? உன் மேன்மை உன்னை விட்டு உறிந்து போடப்படும். நான் உன்னை அலங்கரித்து சிங்காசனத்தில் விற்றிருக்க பண்ணும்படி என் பலத்த கரத்தின் கீழ் அடங்கு. நன்றி இயேசுவே. சீவி சிங்காரித்து அநேகரனை காண வேண்டும் என்று அநேக வாடிக்கையாளர்களை சேகரிக்கும்படியான பொல்லாத ஆவியே, மாறுபாடான ஆவியே, வேசித்தன ஆவியே, வாழ்வை கொலைக்களத்துக்கு நேர இழுத்து செல்லுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் துண்டித்து போடப்படட்டும். என் வார்த்தைக்கு செவி கொடு. உன் பிராணன் உனக்கு கொள்ளை பொருளாய் நிச்சயமாய் கிடைக்கும். நன்றி. மாற்றானுக்கு தீங்கு இழைக்கும்படி ஸ்தம்பன வித்தைகளையே தன் தொழிலாய் கொண்ட மனிதனே, நான் உன்னை அறியேன் என்று நினைத்தாயோ, நீ விதைக்கிறதை நீயே நிச்சயமாய் அறுப்பாய். மூன்றே மாதத்தில் உன் கால்கள் முறிக்கப்படும். யாருக்கு விரோதமாய் தீங்கிழைக்கிறார்? நீ தேவனோ? நானே தேவன். உன்னை சங்கரிக்கும் பட்டயத்தை உன் கூடாரத்திலே நிறுத்துகிறேன். எனக்கு முன்பாய் மண்டியிடு. உன் தீங்கை உன்னை விட்டு மாற்றும்படி. ஆகிலும் நீ செய்ததின் பலன் உன்மேலும் உன் சந்ததி மேலும் நிச்சயமாய் வலிக்கும். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Holy Lord. உண்மையான இருதயத்தோடு ஆண்டை நன்மையால் நிரப்புகிற தேவன், ஆண்டின் அரை நாளில் நீ பூமியை விட்டு மாற்றப்படும்படி உன் பெயரில் சீட்டு விழுந்தது. ஆகிலும் நீ வரவேண்டாம் வரவேண்டாம் என்று எண்ணிக்கொண்டு எப்படியோ இங்கு கடந்து வந்து விட்டார். நான் உனக்கு மீண்டும் ஒரு தவணையை தருகிறேன். உனக்கு முன்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறது இன்னதென்று, உன்னை பட்சிக்கிற படிகொழி இன்னதென்று நீ அறியாய். மனிதனே, நான் சர்வ வியாபகர். நானே உன்னை தப்புவிக்கும்படி கரம் பிடித்து அழைத்து வந்த தேவன், உன் மனமடிவும் உன்னை படைத்தவரை கேள்வி கேட்பதும் பரீட்சிப்பதும் மாற்றானை உதாசீனத்தோடு இகழ்வதும் விட்டுவிடு. உன் கிரியைகள் உத்தமமாயிருக்க கடவது. நிச்சயமாய் நானும் உன்னை பிழை போட்டும்படி வழி திறக்கிற தேவன். Thank you, Jesus. உண்மையாய் தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய தேவன் நன்மையினாலும் வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தாலும் நிரப்புகிறவர். எங்கு போனாலும் எனக்கு வாழ்வு இப்படித்தான். என்னை தேவன் காணவில்லை, என் மேல் அவருக்கு கிருபை தோன்றவில்லை. நான் பிறந்ததை விட பிறவாதிருந்திருந்தால் நலமாயிருக்கும். என் தகப்பன் ஏன் என்னை பெற்றான் என்று புலம்புகிறவளே, உன் புலம்பல் யோக்கியமானது அல்ல என்றும், என் வழிகளை அறிந்து கொள்ளும்படி உன் மனம் நேராகட்டும் என்றும் நான் உனக்கு புத்தி சொல்லுகிறேன். நீ உன்னை மேன்மையாய் எண்ணி நியாய தீர்ப்புக்கு முன்பாய் பட்சபாதம் இல்லாமல் அவனவுடைய கிரியைகளுக்கு பலன் அளிக்கிற என்னை ஆர்ப்பமாய் எண்ணுவாயோ. இடும்பு செய்கிறவன் நிச்சயமாய்
தான் செய்கிற கிரியைகளால் சிக்கிக் கொள்வான் என்று அறிந்து கொள். இரக்கமும் மனதுருக்கமுமாய் உன்னை நான் சந்தித்து நான் உனக்கு நன்மை செய்யும்படி உன் எல்லைகளில் உண்டான அடைப்பை திறந்து வைக்கிற தேவா, நன்மைகள் உள்வரவும் உன் கிரியைகள் வெளியேறவும் தக்கதாய் கூடாதபடி தடை வைத்திருக்கிற சகல தடை சுவர்கள் தகர்க்கப்படும், தகர்க்கப்படும். ஒவ்வொருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படும். வளர்ந்து வந்த அனைவர் மேலும் ஜீவரட்சனை பலிப்பதாக, பாதுகாப்பு உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக ஒவ்வொரு ஆசீர்வதி ஒவ்வொரு மேலும் கிருபை தங்கட்டும். முன்னும் பின்புறத்திலும் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரை கர்த்தராகிய தேவன் கண்ணோக்கி பார்த்து நிலைத்திருக்கப்படும். தொடர்ந்து நீர் மகிமைப்பட கிரீஸ் இயேசுவின் நாமத்தில் கருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிரசன்னத்தில் வரும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். மனமடிவை தயக்கத்தை கொண்டு வந்த எல்லாவித அந்நிய ஆவிகளையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு தயை செய்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்வை கர்த்தர் மென்மேலும் பாதுகாத்து நன்மையினால் திருப்தியாக்கி நடத்த போதுமானவர். ஆண்டு முழுவதும் சர்வவல்லவருடைய கிருபை அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரோடும் இருக்கும். நம்முடைய மனம் கர்த்தரை அண்டிக் கொள்ளட்டும், பற்றி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும். நிச்சயமாய் அதற்குரிய பலன் உண்டாகும். ஹாலேலூயா. தேவன் உங்களுடையவர். எனமோ எனக்கும் தேவனுக்கும் ரொம்ப பழக்கம், நீங்களாம் விசுவாசிகள், நாங்கள் ஊழியக்காரங்க, அப்படி கிடையாது. அவர் தேவன், பிதா, யாவருக்கும் பிதா. எப்படி யாவருக்கும் எல்லோருக்கும் தகப்பன். அவருடைய பிள்ளைகள் நான், அவருடைய பிள்ளைகள் சொல்லுங்க வாய் திறந்து. அவருடைய பிள்ளைகள் நானும் பிள்ளை, நீங்களும் பிள்ளை. என்னுடைய வேலை தான் வேறு, நான் தேவனுக்கு பணிவிடை செய்கிறேன், நீங்களும் வேறு விதமாய் பணிவிடை செய்யலாம். எப்படி ஒரு விருட்சத்தில் கனிச்செடியில் பல்வேறு பிரான்சஸ் கிளைகள் இருக்கிறதோ அதுபோல்தான். ஒரு கிளை மற்ற கிளையை ரட்சிக்காது, மரம் வேர் தான் அதை ஆதரிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை அவர் வேராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்து திராட்சை செடி, நாம் அதில் கிளைகள், கொடிகள். ஒவ்வொருவரும் கொடிகள் தான். என் பேரும் கொடி தான், உங்கள் பேரும் கொடி தான், கொடி தான் இல்லையா? என்ன பாவம் போல பார்க்குறீங்க, சரிதானே? ஆமாம். எஸ், நானும் கொடி, நீங்களும் கொடி. அது நம்ம பாஷையில் கிளை, நானும் கிளை, நீங்களும் கிளை, சமம். கிறிஸ்து ஒருவரே என்னையும் ஆதரிக்கிறார், வாழ வைக்கிறார், பிழைக்க வைக்கிறார், செழிக்க வைக்கிறார், கனி கொடுக்க வைக்கிறார். உங்களையும் அப்படி. நீங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் அவரில், அவரோடு உங்கள் மனம், பக்தி, ஆலயம் செல்வது, ஆலயம் கரெக்டாக போல் அதெல்லாம் நிலைத்திருத்தல். அது எல்லா மதத்தினருக்கும் அவரவருடைய சங்கமம் அவரவருக்கு சரியாக போயிடும். இங்கே நிலைத்திருத்தல் என்பது நம்முடைய ஆவி, மனம், சிந்தை, புத்தி இவைகள் அனைத்தும் கிறிஸ்துவோடு இணைந்திருத்தல், அதான் நிலைத்திருத்தல். அது கடினமான ஒன்று. அப்படி இருந்தால் மட்டுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு பிழைப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். மற்றபடி பிரச்சனை இல்லைன்னா நம்ம ஜாலியாக பாடி ஆராதித்து கடந்து போவோம், அது வேறு. பிரச்சனை என்று ஒன்று வரும்போது நமக்கு அவரிடத்திலிருந்து பதில் வர வேண்டும். நான் இருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று அவர் சொல்லணும். இந்த உறவு தான் ஒரு மனிதனுக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருப்பது. ஹாலேலூயா. பாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு தேவன், மற்ற மதத்திற்கு ஒரு தேவன், அப்படியெல்லாம் பல தேவர்கள் கிடையாது. தேவன் என்பது ஏக சக்கராதிபதி, மனிதர்கள் போன்றல்ல. தேவன் என்பதே
சர்வ வியாபகர் என்று பொருள். எப்படி? சர்வத்தின் மேலும் அவருடைய ஆவி மட்டும்தான் செயலாற்றும். அதனால தான் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அவர் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தினவர். தேவனை ஒருவனும், எல்லாரும் சொல்லுவோம், ஸ்டேஜில் இருக்கிறவங்க சொல்லுங்க, தேவனை ஒருவனும், நீங்களும் சொல்லுங்க, தெரியாதா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன இல்லை, கண்டதில்லை. மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும், காண முடியாது, கண்டா செத்து போயிடுவான். என்னது கண்டா? அதான் தேவன் என்பது. ஸ்மாஷ், அழிஞ்ச போயிடுவோம். பிகாஸ் ஹி இஸ் காட். நம்மளாம் நினைப்போம் ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசணும், நான் அவரை பார்த்தேன்னா நம்ப, பார்த்தா நம்புறதுக்கு நான் செத்தே போயிடுவேன்றேன். ஆ, கர்த்தர் என்பது நம்முடைய கணிப்புக்குட்பட்டவர் அல்ல, நம்முடைய அறிவுக்குட்பட்டவர் அல்ல, முற்றும் கடந்தவர். தேவனை காண்பது கடினம், முடியாது. தேவனோடு நடப்பதும் முடியாது. எல்லாரும் இங்கே என்ன கவனி, தேவனை, தேவனோடு பழகுவது என்பது மிக கடினம். ஏனென்றால் தேவனை பொறுத்த மட்டில், எல்லாரும் கவனிக்கிறீங்களா, தேவனை பொறுத்த மட்டில் தேவன் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார், தன்னை மாற்ற மாட்டார். ஏனென்றால் அவர் சகலத்தை நேர்த்தியாய் பார்க்கிறவர், செம்மையாக போய்வார். இப்போ நீங்கள் என் மனதை புரிய முடியாது, நானும் உங்கள் மனதை புரிய முடியாது. ஏதோ நீங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கலாம், சொல்லுகிற வார்த்தைக்கு பின்னாக இருக்கிற மனதை அறிந்து கொள்வது மிக கடினம். ஆகையால் நானும் உங்களை புரியாத பட்சத்தில் உங்களை குறித்து தீர்மானிப்பதும் என்னால் கூடாது. நல்லவரா கெட்டவரா, நல்லவர் போல அன்பானவர் போல பேசி பழகும்போது சந்தேகிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு நல்ல ப்ரோக்ரஸ்ஸாக இருக்கும். அப்போ உள்ள மனதுக்குள், வாழ்வுக்குள்ளே பொய்யனாய் திருடனாய் கூட இருக்கலாம், நான் அதை புரிய முடியாது. ஆகையால் நானும் உங்கள் மேல் ஒரு சமாதானத்தோடு இருப்பேன். தேவன் அப்படி அல்ல. அவர் உன் வார்த்தை, உன் நினைவு, உன்னுடைய மனம் என்ன சொல்லுகிறது, என்ன விரும்புகிறது, எல்லாவற்றையும் தத்துரமாய் பார்க்கிறவர். அவரோடு வாழ முடியாது. ஏனென்றால் அவருடைய நீதி என்பது மிக கடினமானது, பர்ஃபெக்ட். ஆகையால் அவரோடு வாழணும்னாலே அவருக்கேற்ற நீதி வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய நீதியை பொறுத்த மட்டில் அக்கிரமத்துக்கு அப்போதே அது பனிஷ்மெண்ட், பாவத்தின் சம்பளம் அப்பவே மரணம். அவரோட தான் நடக்க முடியாதுன்னு சொல்றது. ஆகையால் தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதன் மூன்றாவது இரண்டாவது ஆள் அப்படி இல்லை, அவர் நமக்காக மானிடனாய் வந்தார். தேவனை பொறுத்த மட்டில் மானிடனாய் வந்துவிட்டால் அவர் என்னமோ இல்லாமல் போய்விட்டார் என்றல்ல. இப்போ நமக்கு ஒன்று நம்முடைய மனித அறிவில், அப்போ இறைவன் மனிதனாய் வந்துவிட்டால் அங்கே யார் இருந்தது? மற்ற சர்வத்தையும் ஆளுகிறவர். தேவன் என்றாலே சர்வத்தையும் ஆளுகிறவர், ஆளுகிறவராய் இருப்பதினால் அவருக்கு பிதா என்று பெயர். எல்லாவற்றுக்கும் தகப்பன், நித்திய பிதா. அவர் மனிதனாய் வந்தபடியால் அவர் பெயர் குமாரன். ஹாலேலூயா. குமாரன் என்கிற அந்தஸ்து நமக்கென்று அவர் எடுத்துக்கொண்ட ஒரு தரம், ஒரு தகுதி. நமக்காக நாம் பழகலாம், பேசலாம், குற்றத்தை மன்னிப்பு கேட்கலாம், உதவி கோரலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாம், நட்புறவு கொள்ளலாம், உறவாடலாம். நம்மை அவர் புரிந்திருப்பது போல் நாமும் அவரை புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து தான் தேவனால் நமக்கு தரப்பட்ட கிறிஸ்து என்பது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ நம் அறிந்திருக்கிறபடி நமக்காக நமக்கு தரப்பட்ட குமாரன் அவர். என்னது சொல்லுவோம், வார்த்தை அறிக்கை பண்ணும், அவர் நமக்காக தரப்பட்ட குமாரன். நம்ம நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம்,
வாகனத்தை பெற்றுக்கொள்கிறோம், வீட்டை பெற்றுக்கொள்கிறோம், வாழ்க்கை துணையை பெற்றுக்கொள்கிறோம், பிள்ளை செல்வத்தை பெற்றுக்கொள்கிறோம், மற்றும் பதவிகளை, அந்தஸ்துகளை, வேலை, கடமை, பல காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை நாம் அதை பயன்படுத்துகிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் கிறிஸ்து என்பவர் நமக்கு தரப்பட்டார். நாம் பெற்றுக்கொண்டோமா? நாம் பெற்றுக்கொண்டோமா? நல்லா யோசிங்க. அப்படியே ரொம்ப சோகமாக உட்காராதீங்க. கைகளை ஊற்றி மூன்று முறை அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வெரி குட், காட் பிளஸ் யூ. பாருங்கள், அதாவது உங்களுக்கு தரப்பட்டவர் உங்களுக்கு கிடைத்தாரா? நல்லா கவனிங்க, ஒரு சில நிமிடங்கள் தான். நாம் கிறிஸ்துவை நம்புகிறோம். அவர் பிறந்தார், 30 வயதில் திருமுழுக்கு பெற்றார், பின்பு 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார், பின்பு சிலுவை சுமந்து பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு ஆணியினால் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால், பின்பு அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தன்னுடைய சீடர்களை, அன்பார்ந்தவர்களை சந்தித்தார், வாக்குறுதி கொடுத்தார். அவர்கள் கண்களுக்கு முன்பே அவர் பரமேறி சென்றார், பரிசுத்த ஆவியை அனுப்பி தந்தார். இதெல்லாம் நாம் கேட்ட சம்பவங்கள், படித்து அறிந்த உண்மைகள் இல்லையா? இதை நம்புகிறோம், நாம் எல்லோரும் நம்புகிறோம், அதை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். இதுதான் உண்மை என்று. இயேசு வந்தார், எனக்காக மரித்தார், பாவத்துக்காக, என் பாவத்தை மன்னிப்பார். இயேசு மரித்த சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். அவரை விசுவாசிக்கிற எனக்கு பாவ மன்னிப்பும், பரிசுத்த வாழ்வும், பரிசுத்த ஆவி நிறைவும், உலகத்திலே பரிசுத்தவானாய் வாழுகிற கிருபையும், அவரோடு கூட பரலோகத்துக்கு போகிற கிருபையும் உண்டு என்று நான் நம்புகிறோம். ஆனால் இந்த சம்பவத்தை, இதன் பெயர் சுவிசேஷம், இதை அறிந்து நாம் அதை ஒத்துக்கொண்டு உடனடியாக திருமுழுக்கு பெறுகிறோம், ஆலயத்தில் அங்கத்தினராய் மாறுகிறோம், வாடிக்கையாக கூடங்களுக்கு, கூடுகைகளுக்கு, ஆராதனைகளுக்கு போகிறோம், போனோடனே பாடுறோம், வாயில் வர தெரிஞ்சதெல்லாம் ஜெபிக்கிறோம், திருவிருந்தெடுக்கிறோம், இப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறோம் என்கிறதையெல்லாம் நாம் செய்கிறோம், செய்கிறோம், செய்கிறோம். என்ன புரிகிறது? நீங்கள் யோசிக்க உங்களுக்கு பேசுகிறேன், இது ஒரு அரிய வாய்ப்பு. நாம் செய்கிறோம், நாம் ஆலயத்துக்கு செல்லுகிறோம், நாம் பாடுகிறோம், நாம் ஜெபிக்கிறோம், நாம் எல்லாமே பண்ணுகிறோம். ஆண்டவர் வெறும் நம்முடைய துதியை மட்டும்தான் எதிர்பார்க்கிறது போல நாம் ஒரு நினைப்பை கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு அறிவு நமக்கு, போனாலே ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், அப்புறம் போயிடணும். இப்படி நாமே ஒரு 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 பாரம்பரியமான கிரியைகளை நடப்பித்து கொண்டு இருக்கிறோம். நான் இங்கு கேட்கிற கேள்வி, கொடுக்கப்பட்ட குமாரனை பெற்றுக் கொண்டீர்களா? பெற்றுக் கொண்டீர்களா? ஆர் யூ ரிசீவ் த சன் ஆஃப் காட்? நீங்கள் அதை உங்களுக்கு சொந்தமாய் பெற்றுக் கொண்டீர்களா? ஏனென்றால் நமக்கு முன்பாக பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. அது நித்தியமான ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து தப்புவிக்கப்பட ஒரு வாய்ப்பும் இல்லை. இதை தவிர நமக்கு ஒரு நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வு என்றால் அது தேவனோடு அல்லது பிசாசு நாவிகளோடு, இரண்டில் ஒன்றில் நாம் இருப்போம். ரெண்டு பேரும் நித்திய வாழ்வு. ஹல்லேலூயா. ஆகையால் இதற்கு முன்பாகவே இந்த உலக பிரயாணத்தில் நாம் கிறிஸ்து என்கிற தேவனை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு தரப்பட்ட குமாரன், அவருடைய திருநாமம் அதிசயமானவர். நமக்கு தரப்பட்ட, பாருங்க, நமக்கு கைகளில் தரப்பட்ட குமாரனுடைய நாமம், பெயர் என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வண்டர்ஃபுல் கவுன்சிலர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், The mighty God, வல்லமை உள்ள தேவன், தரப்பட்டவர். நமக்கு யூசுக்கு, பயன்பாட்டுக்கு, வாழ்வாதாரத்திற்கு துணையாக, தலைவராக, எஜமானாக, கர்த்தனாக, கர்த்தத்துவம் பண்ணுபவராக நமக்கு கைகளில் தரப்பட்டவர், வாழ்க்கை துணையாய் தரப்பட்டவர், வல்லமை உள்ள தேவன்.
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தரப்பட்டவர். அவர் வல்லமுள்ள தேவனாக உனக்கு நிரூபிக்கிறாரா? ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறாரா? பயன்படுத்துகிறாயா? ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய நித்திய பிதா. நமக்கு செத்து போகிற பிதாமார் உண்டு இல்லையா? கொஞ்ச காலம் நம்மை சிட்சிக்கிறவர்கள், சரீரத்துக்குரிய பிதாக்கள், தகப்பன்மார் என்று பெயர். நம்முடைய சரீர தகப்பன்மார் நம்முடைய நன்மைக்கென்று கொஞ்ச காலம் சிட்சிப்பார்கள், நமக்கு உதவி செய்வார்கள், பிழை போட்டுவார்கள், சாப்பாடு போடுவாங்க, வஸ்திரம் தருவார்கள், படிப்பு கல்வி தருவார்கள், ஏதோ அவங்களுக்கு இருக்கிற பலத்தின்படி உதவி செய்வார்கள். எங்கள் வீட்டில் அது ரொம்ப கடினமாக இருந்தது. ஓகே, நான் அதை விட்டு விழுகிறேன். அப்போ ஏன்னா அவங்களால எனக்கு எல்லாம் தர முடியல, அதான் எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது. தர முடியாத நிறைய இருந்தது, நானே செஞ்சுக்கிட்டேன் சிலது. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கும்போது பஸ் பேர் தர முடியல, நான் சொந்தமாக படிச்சிருக்கிறேன் இன்ஜினியரிங் படித்து. அந்த படிப்பிலேயே நான் யாராக இருக்கிறேன், டெக்னீஷியன் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் இன்ஜினியர், அதிலே பேர் வாங்கியிருக்கிறேன். சென்னையில் ஆண்டுகளாக இருந்திருக்கிறேன், அப்ராட் போயிருக்கிறேன், அரேபியன் ஒரு சுமார் 40 நாட்டு மக்களோடு பழகியிருக்கிறேன் கல்ஃபில். ஸோ இதையெல்லாம் அவங்களால செய்ய முடியலன்னு சொல்ல வந்தேன் நான். ஓகே, நல்ல காரியம். ஆனால் எங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தார் அந்த தகப்பன், சரீர தகப்பன் ஸ்ட்ரிக்டாக வளர்த்தார். போய் சொன்ன அடி கிடைக்கும், கெட்ட வார்த்தை பேசணுன்னா பயம் வரும். அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். அப்போல்லாம் இந்த கேத்தலிக் சர்ச்சஸில் வருஷத்தில் ஒரு வாட்டி திருவிழா வைப்பாங்க வீட்டு பக்கம், அங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க போகிறது இதெல்லாம் பிடிக்காது. அங்கே அதில் ஒரு படம் போடுவாங்க, திருவிழாவில் ஒரு படம் போடுவான். நான் ரொம்ப சுட்டி, அதனால் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன். போயிட்டெல்லாம் படம் முடிஞ்சு ஜாலியாக வந்தேன்னா அவ்வளோதான், தொங்க விட்டுட்டார் வீட்டுக்கு வெளியே நைட்டு ஃபுல்லாக. எனக்கு இப்போ தான் அது நல்லா பிடிச்சிருக்கு, அப்போ எனக்கு பிடிக்கலை. நானே சொல்லியிருந்தேன் இந்த மனுஷன், நான் மனுஷன் திட்டுறது அவரை, அவர் கேட்காது, கேட்டால் கொண்டுபிடுவார், செத்து போனோம் இந்த ஆள் அப்படி திட்டுவேன். சின்ன பையன், இந்த ஆள் செத்து போனோம் அப்படின்னு நானே சொல்லிக்குவேன். ஏன்னா அவ்வளோ பெருப்பாக இருக்கும் அவர் என்னை கண்டிஷன் பண்ணுறது. என் ரெண்டு கையும் பிடிச்சி கட்டி இந்த மரத்து மூட்டிலே கட்டி போட்டார். நீங்கள் இப்போல்லாம் பிள்ளைகளுக்கு வீட்டிலே சினிமா கட்டி கொடுப்பீங்க, எப்படி வீட்டிலையே டிவி வச்சு நல்லா பாருடா மோனே, மொபைலே நல்லா பார், அது செய்வீங்க. எங்கள் அப்பா அதை செய்யலை, கொண்டுபடுவார், ஒழுங்கார் இருந்தால் ஒழுங்கார், இல்லை காலை கையை முறிச்சிருவார். அதை பற்றி ஆண்டவர் கூட ஒரு நாள் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக சொன்னார், வா தகப்பேன் இந்த ஒரு மேட்டரில் ஒன்று நல்லா வளர்த்தான். ரியலி காட் ஸ்போக் டு மீ. ஏன்னா வேறு அவன் எனக்கு பிடிச்சது அவன் செய்யலைன்ட்டான். ஆனால் உங்களை வளர்த்ததில் ஸ்ட்ரிக்ட், வேடிக்கை பார்க்குறது இந்த மாதிரியெல்லாம் பிடிக்காது. அடினா சும்மா சாதா அடி இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பப்ளிக்கலி அடிச்சு போடுவார் அவன், வாலி பையன் படித்தவன், எல்லாம் இன்ஜினியரிங் முடித்த பிறவே ஒரு நாள் நடு ரோட்டில் அடிச்சு போட்டார். ஏன்னா அங்கே காமெடி பார்த்து நின்னது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்த ஒரு தகப்பன். இங்கே தகப்பன் மாதிரி இருக்கிறீங்க, பிள்ளைங்க கட்டாத பேசினா நீங்களும் சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களை ஏதாவது இன்சல்ட் பண்ணாலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படும், இல்லை தகப்பன் தகப்பனாக இருக்கணும், பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும். அடம் பிடிச்சா எதையும் கொடுக்கூடாது, அடம் பிடிச்சி ஒரு ட்ரௌசர் கூட கிடைக்கல எனக்கு. ஆம், எது உங்களை அவர் விரும்புகிறத செய்வார். நான் அப்பண்டா அப்படின்வார், நான் சொல்கிறத செய். நீ வளர்ந்து
நீ உன் தன்னிச்சையை வாழ ஆரம்பித்த பிறகு எதை வண்ணம் பண்ணிக்கும் அது வாங்காரு. என் கண்ட்ரோலில் இருக்கும்போது நான் சொல்கிறபடி விரும்புகிறபடி தான் வாழணும். தாய் தகப்பன் அப்படி இருப்பது ரொம்ப நல்லது. வாருங்கள், நம்முடைய பிரயோஜனத்துக்கென்று சரீர தகப்பன்மார் கொஞ்ச காலம் நம்மை சிக்ஷிக்கிறார்கள் என்று ஆண்டவரே சொல்லிவிட்டார். இது நல்ல கார். பாருங்கள், உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு உதவி செய்திருப்பார்கள். அவர்கள் கொஞ்ச காலம்தான். என்றும் ஒரு குமாரத்தை ஒரு வாட்டி கூப்பிட்டுருந்தாங்க. எங்கள் அவங்கள அப்பா அம்மாவும் அப்பாவால் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டார். அவருக்காக ஜெபிக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உன் அப்பா உன்னை கவனிக்கவே இல்லை, எப்படி அவனுக்கு நான் ஜெபிக்கிறது? இல்லை, எங்கள் அப்பானா எனக்கு எல்லாம் அப்படின்னு அழுதுருச்சு அந்த பாப்பா. எங்கள் அப்பா எனக்கு எல்லாம். நான் அப்போ சொன்னேன், இந்த பாருமா இறக்கம் இருக்குது எனக்கு, ஆனால் நீ பேசுறதில் நியாயம் இல்லை, அதனால் நியாயத்துக்கு தான் இறக்கும். நான் உனக்கு அதை சொல்லித்தரேன். உன் அப்பா உனக்கு துரோகம் பண்ணி இன்னொருத்தி கூட இருக்கிறேன், உன்னை கைவிட்டான். நான் அவனை பகைக்கணும்னு சொல்லலை, நீ அவனை கனம் பண்ண பார்க்கும்போது எனக்கு எல்லாம் அவர் தானே சொல்லாத. உன்னை ஜெனிப்பித்தவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் தேவன். யாரு தேவன்? அப்பனை கேட்டில்ல, அப்பனை கேட்டு கிடையாது, அம்மையை கேட்டில்ல. அவர் விரும்பி அவர் சித்தம் கொண்டு தாயின் கருவில் உருவாக்கினவர். உருவாக்கினவர் நம்மளாம் நினைக்கிறோம் என்னமோ, நம்ம தான் நம்மளை காப்பாற்றுறோம், நம்ம தான் நம்மளை காக்கிறோம், நம்ம அப்பா அம்மா தான் நம்மளை வளர்க்குறாங்க. ஏய், நல்லது, அவங்கள கனம் பண்ணு. நான் என் அப்பனை கனம் பண்ணவன் தான். அந்த மனுஷன் இருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்ததில்லை, நான் எழுந்துதான் நினைப்பேன். அம்மாவை எதிர்த்து பேசினதில்லை, பேசினா அவ்வளோதான் வாய் கிழிஞ்சிரும், அப்பா கொண்டுபடுவேன். அது பய பேச வராது. அம்மா, அது அம்மா பெத்தவ, அவளை கனம் பண்ணதான் தெரியும். டிஸ்கானர், நோ வே. அவங்கள ஒரு நாள் கூட கெட்டாத்து பேசினதில்லை, கெட்ட வார்த்தை வராது. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப செய்வாங்க. அது என்னைக்காக இருந்தாலும் விசாரிக்கப்படும். பெற்றோரை கனம் பண்ணுவது கடமை. பாருங்கள், எல்லாமே அவர். நான் சொல்லுகிறேன், ஏ உன்னிலே மயிரை முளைக்க பண்ணினதே கர்த்தர். உன்னிலே செல்லுகள், அணுக்கள், திசுக்கள், கணுக்கள், உன் அனைத்திற்கும் ஜீவனாயிருப்பது தேவன். எந்த அவயவத்தையாவது உன்னால் உன் விருப்பப்படி மாற்ற இயலுமா? உன்னால் அதை தோற்றுவிக்க முடியுமா? இல்ல உன்னுடைய சக உடன்பிறப்புகள், பெற்றோர், யாராலாவது எதையாவது மாற்றி அமைக்க முடியுமா? துண்டித்து போடலாம், ஆனால் உருவாக்குவது முடியாத காரியம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய மயிரை முளைக்க பண்ணுகிறவர், நம்முடைய அணுக்களுக்கு ஜீவனை தருகிறவர். அவருடைய ஜீவன், ஜீவ சுவாசம் என்று பெயர். ஜீவன் தன்னுடைய ஆவி, அவருடைய ஆவியை நம்மேல் வைத்திருக்கிறார். ஆகையால் நாம் உயிருள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நிறைய சயின்ஸ், இன்னும் ரிசர்ச், இன்னும் நிறைய சம்பவங்கள் வளர்ந்து போச்சு, அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிஸ். அதனால் என்னமோ தேவனை நம்ம கேள்வி. நான் கேட்குறேன், நம்முடைய சரீரங்களில் ஏதாவது நம்முடைய சொல்லை கேட்குமா? ஏதாவது நம்முடைய பேச்சை அது கேட்குமா, கீழ்ப்படியுமா? அவயவங்களை பாருங்கள், ஏதோ ஒன்று. ஏ ஒன்று அதுக்கு தெரியாதுன்னு, உன்னை உன் உடலுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனை அது அறியும், தேவனை அது அறிந்திருக்கிறது. எப்படி? தேவனுடைய ஒரே வார்த்தை, கெட்டுப்போன சரீர அவயவம் மீண்டும் உயிரடைந்து செயல்படும். இப்ப நீங்க விசுவாசித்தாலும் அப்படிதான். சரீரத்தில் லன்ஸ் பகுதியில் பாதிக்கப்பட்ட அநேகர் இருக்கிறீர்கள். இப்ப நீங்க பெற்றுக்கொள்ள விரும்பினால் தேவனை கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் சரீர சுவாச குழாய், சுவாச பை பகுதியில் கிரியை செய்கிற, பலவீனப்படுத்துகிற பொல்லாத பிசாசின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு வெளியேற கடவது. In the mighty name of Jesus, the healing power, இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும். The mighty healing power, be touched, தொட்டு தொட்டு சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரதை தருகிறவர், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. உங்களை மாற்றுகிற தேவன், ஹல்லேலூயா. அது தேவனால்,
ஏனென்றால் எங்களை வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோம், மருத்துவர்களை பார்க்குறோம், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை பார்க்குறோம். மருத்துவர்கள் யார்? எனக்கு ஒரு சிரிப்பு பாருங்க. ஒரு டாக்டர், லேடி டாக்டர், அவங்க வெளியூருக்காரங்க, அந்த ஹிந்து பேக்ரவுண்ட். அவங்களுக்கு அவங்க நிறைய அப்ராடில் படித்தவங்க இங்கே வந்து எக்ஸாம் எழுதினாங்க, 10 வாட்டி எழுதினாங்க. இந்தியாவில் அந்த எக்ஸாம் எழுதினா தான் அவங்க இந்தியாவில் டாக்டராக இருக்க முடியும். 10 வாட்டியும் ஃபெயில் அந்த எக்ஸாம், அது எலிஜிபிள் டெஸ்ட் மாதிரி. பிறகு ஆண்டவடத்தில் அவங்க எதிர்பார்த்து அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை கத்தர் கொடுத்து ஜெயித்தே தந்தார். அவங்களுக்கு ஒரு வியாதி, ஒரு சின்ன பிரச்சனை, 7 முறை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க, அதை அவங்களால குணமாக்க முடியும். மருத்துவம் ஒரே ஒரு நிமிடம், தேவன் ஒரு ஜபம், கர்த்தர் அதை குணமாக்கி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நடந்த சம்பவம், ஒருவேளை வந்திருக்கலாம் எனக்கு தெரியல, நான் நம்ம மாவட்டத்தில் தான் இருக்கிறேன். அப்புறம் தேவன் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து இப்போ கவர்மெண்ட் டாக்டர் அவன். ரியலி இப்போ கூட ஒரு சகோதரி சாட்சி சொன்னார், கவர்மெண்ட் வேலை வேலை தேவன் தருவார், தேவனால் கூடும். தேவனை சரியாக பிடிக்கணும், பற்றி கொள்ள வேண்டும். தேவன் என்பது பொருளாதாரத்துக்காக அல்ல, அவர் நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக, நம்முடைய வாழ்வுக்காக. நாம் அவரோடு இணைந்து வாழ நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆரம்பமே கர்த்தரால், இது நம்முடைய ஆரம்பமே கர்த்தரால். அவர் நம்மை அவர் விரும்பி ஜெனிப்பித்தான், நம்மிடத்தில் கேட்டல்ல. சோ ஒன்றுமில்லாத நம்முடைய வாழ்வில் நம்மை உருவாக்கின தேவன் அவர், நம்மை ஆதரிக்கவும் நடத்தவும் பாதுகாக்கவும் வளர்த்தவும் போதுமானவர். எப்படிப்பட்ட இன்னல்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் வந்தாலும் நம்மை வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தமே தேவன் பல நாட்கள் கேட்டு 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 தந்தது. நான் தேடி எடுக்கிறதில்ல, அப்படியெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். பிறகு கத்திரி கண்ணை கொடுக்கும், தேடி தேடி அப்படியே இதை எடுப்போம், அப்படி இல்லை. என் காதுக்கு அவர் சொல்லணும், சொன்னதை தான் எடுக்கிறது. எனக்கு அதில் திருப்தி இல்லை, அந்த வாக்கு தத்தத்தில் என்ன இல்லை, என்ன இது ஒரு வாக்கு தத்தமா அப்படின்னு தோணுச்சு. அதனால் என்ன ஆண்டவர் என்ன அதை குழம்பி போயிருந்தேன் 2 நாள் ஒரே குழப்பம். குழப்பம்னா என்ன, இதோட ஏதாவது ஒரு ப்ராமிஸ் வேர்டு வேணுமே. அப்போ நான் கிடைக்கலையே ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கும்போது கத்தர் திரும்ப சொல்கிறார், தபார், நான் தர்றது தான் வாக்கு தத்தம், நீயா யோசிக்கிறதில்ல, உன் புத்தியில் வந்ததே உனக்கு வாக்குத்தத்தம் ஆகாது, நான் சொல்லியிருந்தால் அது அர்த்தம் உள்ளது அப்படின்னு சொன்னனால தான் நான் அதை தைரியமாக இப்படி போர்டாக அச்சடிக்க எங்களுக்கு வாய்ப்பு உண்டாயிற்று. பாருங்கள், ஆண்டவர் அதில் சொல்ல காரணம், நான் உன்னை உருவாக்கினேன். அப்படின்னாலே நம்மை உருவாக்கின அவர், நம்மை அறிந்த அவர், அவர் நம்மை உருவாக்கிறதின் நோக்கத்தை நிறைவேற்றவும் வல்லமை உள்ளவர். நம்மை ஜெனிப்பித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சீர்படுத்தவும் நமக்கு உதவி செய்யவும் நம்மை வாழ வைக்கவும் அவர் போதுமானவர். உருவாக்கின தேவன் என்னை நடத்த வேண்டும், என்னை ஆதரிக்க வேண்டும், அவர் என்னோடு இருக்க வேண்டும். ஆகையால் தான் கிறிஸ்து என்கிற பெயரில் அவர் எனக்காக தரப்பட்டார். அநேகருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வரும்போது தோல்வி அடைய காரணம் தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட தேவகுமாரன் இல்லாதபடியால். பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க, பலவீனங்களை ஜெயிக்க நாமெல்லாம் அதிகமாய் சாதாரணமாய் எல்லா மக்களும் தேவனை அறியாத மக்கள் செய்வது போல் உடனேயே நாம் மருத்துவரை மட்டும் அணுகுகிறோம். அணுகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலையா, தப்பா எடுக்காது, அது உங்களுடைய நிலைமை, நான் அதற்கு எதிரி அல்ல. நான் சொல்ல வருகிற என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற அறிவு இருக்குமானால், அவர் இருக்கிறார் என்கிற அனுபவம் இருக்குமானால், நம்முடைய தேவைகள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நாம் அவரையே சார்ந்து கொள்வோம், அவரை கேட்போம், அவர் நமக்கு பதிலளிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அதான் நான் சொன்னேன், நாம் ஆலயத்துக்கு போவோம், ஜபிப்போம், மற்றவங்க ஜோம் பண்ணுவாங்க, பிரசங்கிப்பாங்க, கேட்போம், அப்படி மௌனமாக இருந்து வந்துடும். இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. வாழ்க்கை என்பதே தேவனோடு வாழ்வது, என்னது, தேவனுக்காக வாழ்வதில்லை,
அது எல்லா மதத்திலும் இருக்கிறது. அவன் அவனுடைய சாமிக்காய் வாழ்வான், அவன் தன்னுடைய அல்லாவுக்காய் வாழ்வான், தன் தெய்வத்துக்காக வாழ்வான், ஏதாவது செய்வாங்க போட்டும். நாமும் அப்படியே நம்முடைய பக்தியை கடைபிடித்து நாம் நல்லவர்கள் போல் தப்பு செய்யாதவர்கள் போல நம்மை கொண்டு நடத்துகிறோம். இங்கே அதல்ல அங்கீகரிக்கப்படுவது, இயேசுவோடு வாழ்வது. எப்படி சத்தமா சொல்லுவான், இயேசுவோடு வாழாதபடியால் அவருடைய கிருபை, வல்லமை, ஜீவன், சத்துவம், பாதுகாவல் உங்கள் ஆவியாத்தும சரீரத்தில் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாதபடியால் உங்களை கொள்ளையிடுகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பாவத்தை செய்ய தூண்டுகிற ஆவிகள், பயமுறுத்துகிற ஆவிகள், அடிமைப்படுத்துகிற ஆவிகள், தோல்வியடைய பண்ணுகிற ஆவிகள், இப்படி பலவிதமாய் உலகத்தை ஆளுகிற ஆவிகள் உங்களை கட்டி வைக்கிறது, அடிமைப்படுத்துகிறது, வியாதி தருகிறது, பலவீனப்படுத்துகிறது, முன்னேற்றத்தை தடுக்கிறது, உங்கள் கிரியைகளை நீங்க செய்ய முடியாதபடி தடை செய்கிறது. எதனால நம்முடைய கூட இருக்க தந்த குமாரன் கிறிஸ்து தேவன் பிதா, குமாரனுக்கு பேரை சொன்னேன், நமக்கு தரப்பட்ட குமாரனுடைய பேர் என்ன? பிதா தரப்பட்டார். உங்களுக்கு ஒரு பிதா உண்டு, உங்களோடு இருக்கிறவர், உங்களுக்குள் இருக்கிறவர், உங்கள் மேல் இருக்கிறவர். அவரை அறிந்ததுண்டா, பழகினதுண்டா, பேசினதுண்டா, அவர் பேச கேட்டதுண்டா, அவரோடு ஐக்கியப்பட்டதுண்டா, ஒன்றுபட்டது உண்டா என்பது உங்களுடைய வாழ்க்கையில் போடப்பட்ட கேள்வி. ஹல்லேலூயா. இதன் அடிப்படையில் தான் நித்தியம் என்கிற எட்டனல் தீர்ப்பு உண்டா. எப்படி நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன் பரலோகம் இல்லை, இங்க மேட்டரே வேற. உங்களுக்குள் இப்ப அப்படி சொன்னாதான் எல்லாருக்கும் பிடிக்கும், நான் தப்பு பண்ணல, நான் நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா உண்மையா இருக்கிறேன், அது இல்லைங்க தேவை. உனக்குள் தரப்பட்ட புதிய மனிதன் கிறிஸ்து. யாரு? புதிய மனிதன். நமக்குள்ள ஏற்கனவே பழைய மனிதன் இருக்கிறது, அது பாவ மனிதன், ஆதாம் என்று சொல்லப்படும், அது சாத்தான் என்று சொல்லப்படுகிற பழைய மனிதன். ஹல்லேலூயா. அந்த மனிதனை நம்மை விட்டு மாற்றி கிறிஸ்து என்கிற புதிய மனிதன் நம்முடைய ஆள் தத்துவத்தில் வர வேண்டும், நம்முடைய உள்ளான மனிதனில் வர வேண்டும். அந்த கிறிஸ்துவின் அந்தஸ்து தான் பிதா. நமக்குள்ளே அந்த அந்தஸ்து, அவருடைய மகிமை, அவருடைய சாயல், அவருடைய நிறைவு என்கிற உள்ளான மனிதன் நமக்கு வர வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? இங்கே மனிதனை, உள்ளான மனிதனை மாற்றுவதுதான் மறுபிறப்பு என்று சொல்வது. என்னது? பழைய மனிதன் அவரோடு அப்படின்னா இறந்தான், செத்தான், மரித்தான் பழைய மனிதன். புதிய மனிதன் என்பது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற சாயல் வரணும். இந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கும். பைபிளை படித்தனால, பைபிளை படித்தனால நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் ஜீவிக்கிறார் என்கிற அறிவு. நான் அறிவை சொல்லலை, அவர் உனக்கு தருகிற அனுபவம். உன்னில் இருக்கிற பழைய சாயலை உன்னுடைய என்னுடைய பலத்தால் மாற்ற இயலாது, அது கிறிஸ்துவின் பலத்தால் தான் மாற்ற முடியும். அவர் வந்து நம்மை மாற்றுவார், நாம் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், பலவந்தம் பண்ண வேண்டும், கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும், காத்திருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே செயல் ஆற்ற வேண்டும். அவர் நம்முடைய பழைய மனிதனை நம்மை விட்டு மாற்றி நமக்குள்ளே தன்னுடைய சாயலை வைப்பார். ஹல்லேலூயா. அது நித்திய பிதாவின் சாயல், வல்லமுள்ள தேவனுடைய சாயல். இந்த வல்லமை உள்ள தேவனுடைய பிரசன்னம், அபிஷேகம், சாயல் இருந்தால் நாம் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும், உலகத்தை வெல்ல முடியும். நமக்கு எதிராக செயல்படுகிற ஆவிகளை மேற்கொள்ளுவோம். நம்மை தாக்குகிற, அடிமைப்படுத்துகிற எந்த ஆவிகள், பேய்கள், மந்திரவாதங்கள், எதிர்ப்புகள் இவைகளை ஜெயிக்க முடியும். நம்முடைய சொந்த பலத்தால் முடியாது. ஹல்லேலூயா. என்ன புரிகிறது? இப்ப தேவனும் நீங்களும் ஒன்றிணைந்தால், நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாகினால், ஒரே ஆவியால் இணைந்தால் நீங்கள் எதிர் வல்லமைகளை ஜெயிப்பீர்கள். உங்க சரீரத்தில் சுகரை உண்டு பண்ணது, பிரஷரை உண்டு பண்ணது, இதெல்லாம் நம்ம மருத்துவர்கள் சொல்லி தந்த பாடம். என்னது? என்னதுங்க? எல்லாரும் சோர்ந்துட்டாங்க. ஏன்னா இது ப்ராக்டிக்கல் பற்றியில, நீங்கள் நல்லவங்க அப்படின்னு இடையில பாட்டெல்லாம் போட்டு நீங்கள் சோத்துற அப்படியே நல்லா இருங்க, ஆண்டவங்களை ஆசீர்வாதம் சொல்லி
வித்தியாசமாக பேசினா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இது ப்ராக்டிக்கல். என்னது? நீ செய்ய வேண்டியது, நீ வாழ வேண்டியது, நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஆ, அதனால் அது நமக்கு என்ன ஆகிடும்? சலிப்பாக இருக்கும். எப்படி சலிப்பாக இருக்கும் நமக்கு பாருங்கள். இதுபோல் நாம் அறிந்திருக்கிற அநேக சம்பவங்கள், சுகர் தெரியாத ஆளே இல்லை, பாட்டிக்கும் தெரியும். பள்ளிக்கூடமே போகாத பாட்டிக்கே தெரியும் சுகரு. யார் சொன்னாமா? அது எங்கள் டாக்டர் சொன்னார். எனக்கு ப்ரெஷரு. யாருமா சொல்லி தந்தது? அதுதான் ஐயா நான் டாக்டர்கிட்ட போனேன். இப்படி எல்லாருக்குமே அது தெரியுமா? ஏன்னா அவருக்கு பாடம். யாருக்கு பாடம்? மருத்துவருடைய பாடம். சயின்ஸ், சயின்ஸ் வளர்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாது. தலை சுத்துது, பராணமாக இருக்குது, தளர்வாக இருக்குது, கை கால் சரியா, தூக்க முடியல, நடக்க முடியல. இவர் தம்பி சொன்னார், வாலிப தம்பி, நடக்க முடியல. இதெல்லாம் பேய்புடி. என்னது? நீங்கள் கவனிக்கல. இது என்னதுங்க? பேயை பேயாக பார்த்தா ஜெயிக்கலாம். சாத்தானே, சாத்தானுடைய வல்லமை உங்களை தாக்குகிறது என்ற அர்த்தம். பிசாசின் ஆவிகள் உங்களை கட்டுகிறது என்ற அர்த்தம். அது உங்கள் ஆவியிலும் வரும், உங்கள் மனதிலும் வரும். அப்பதான் நீங்கள் டென்ஷன் ஆகிறது. மனம், சிந்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியாதபடி மாறும். இப்படியெல்லாம் ஆகுவதே இந்த பொல்லாத ஆவிகளின் ஆதிக்கம். சரீரத்தில் வருவது பில்லி சூன்ய வல்லமைகள். அவைகள் நம்முடைய சரீரங்களை பலவீனப்படுத்தும். சரீரத்தை செக் பண்ணால் அப்படி தான் இருக்கும், சுகர்னு தான் காமிக்கும். ஏன்னா இந்த பேங்க்ரியாஸ் ஒர்க் ஆகாது சரியா. புரியுதுங்களா? அது என்னது? அது என்னையா சுரக்கும் பேங்க்ரியாஸ்? இன்சுலின், இன்சுலின் சுரக்கும். அப்போ அந்த பேங்க்ரியாஸ் சரியாக வேலை செய்யலைன்னா அது சுரக்காது சரியா. அப்போ நமக்கு பாடியில் என்ன வரும்? சுகர் இன்க்ரீஸ் ஆகிடும். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன, நான் இந்த டாக்டர்கிட்ட பழகிறதுனால கேட்டு தெரிஞ்சுக்கும் பாருங்கள். எனக்கு சுகர் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா சாப்பிடுவேன். இனிப்பெல்லாம் சோறல்ல, டீயெல்லாம் ரொம்ப இனிப்பாக குடிப்பேன், பாயாசம் அது. பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் படித்ததெல்லாம் இந்த டாக்டர்ஸ் எனக்கு பழகுவாங்க. ஒரு டாக்டருக்கு உயிர் போகிற மாதிரி இழுப்பு வீசிங்க இருந்து, அவர் இப்போ கவர்மெண்ட் டாக்டராக இருக்கிறார். அவருக்கு ஒரடி ரெண்டு ஸ்டெப்பை கூட நடக்க முடியாத அளவு கஷ்டப்பட்ட மனிதன். அவருக்கு கூட சுகத்தை தந்தது கர்த்தர். இதனே அவர் டாக்டர். மற்றவங்களுக்கு மருந்து கொடுக்குற, நாட் ஜஸ்ட் எம்பிபிஎஸ், எம்டி முடித்த டாக்டர். அவருக்கு என்ன தேவைப்பட்டு? தேவனுடைய பரிகாரம். புரிஞ்சுங்க, டாக்டர்மார் எப்படிலாம் பண்ணுவாங்களோ உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். எங்களை தான் கூப்பிடுவாங்க. யார்? டாக்டர்ஸ். இருதய அறுவை சிகிச்சை பண்ணுகிற அமெரிக்காவில் இருந்தவர், அவர் வந்து நிற்கிறாரு, முட்டி போட்டு நிற்கிறார். இவ்வளோ ஹைட் இருப்பார், என்னோட ஹைட் எழுந்துன்னு நான் இப்படி தான் பார்க்கணும். அவர் என்னையா இப்படி நிற்கிறீங்க? நான் மருத்துவர், நான் பல நூறு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு அதே பிரச்சனையா? அதான் சொன்னேன் அப்பா, அதுக்கு ஒரே வழியார் கர்த்தர். கர்த்தர் சுகமாக்குவார். இருதய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். நல்ல கவனிங்க, இருதயத்தில் வேதனை, பலவீனம், இரத்த குழாய்களிலே அடைப்புகள், தளர்வுகள், ஹார்ட் பீட்ல லோ இல்ல ஹை, இது எல்லாமே பிசாசின் வல்லமைகளால் உண்டான தாக்குதல். இதை அறியாமல் செத்து போறவங்க நிறைய பேர், நிறைய பேர் மருந்து எடுத்தாலும் செத்து போடுவாங்க சிலர். உண்மையில ஏன்னா அதை புரியாம. தேவன் அவ்வளவு முக்கியன்ற நான் இப்போ உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஆமாம், நிறைய ஆடு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து மக்களை கூட்டினதே அதுக்கு தான். நான் உண்மையாக கேட்டேன், ஆண்டவரே இவ்வளவு போஸ்ட் ஓட்டணுமா? ஓட்டுங்கடா, அடுத்த வருஷம் நிறைய பேர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. நான் பார்க்குறாங்க அடுத்த வருஷம். இது காடு சொன்னதுங்க, அநேகர் அநேகர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஒரு வாய்ப்பு கொடுப்போம், படிக்கட்டும். அவனுக்குள்ளே தோணும் தோண்டுதலை கொடுப்பேன். வேணானா வரணும், நான் அவனுக்கு வாழ்வை கொடுக்க விரும்புகிறேன். அவனை சாத்தான் கொண்டு போகிறதுக்கு விரும்புகிறான், உலகத்தை விட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அப்படி தான் மேட்ரு. புரிஞ்சுங்க, ஏதோ ஒரு கூட்டம் வந்தோம் அப்படி அல்ல, தேவன் பின்னாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் பேசுகிறவர், பேசுகிறவர், என்னை சரிப்படுத்துவார், என்னை கடிந்து கொள்வார், அடிப்பார்,
என் குற்றத்தை கண்டிப்பா, எனக்கு நீதியை படிப்பிப்பா. என்னை எத்தனை முறை பனிஷ் பண்ணியிருக்கிறார், சொல்ல முடியாத பனிஷ்மெண்ட், தாங்க முடியாத பனிஷ்மெண்ட். கர்த்தரிடம் தேவனை தத்துரூபமாய் கொஞ்சமாவது அறிவிக்கிறேன், ஃபுல்லாக அனுபவிக்க முடியாது, ஏன்னா அவர் தேவன். ஹல்லேலூயா. ஆகையால் தான் தேவன் கற்றுத்தந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். இது பாருங்க, உங்களுடைய சரீரத்துக்கு கிறிஸ்துவின் வல்லமை தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ஆவி நமக்குள்ளே செயலாற்றினால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார், விடுவிப்பார், விடுவிப்பார். கர்த்தருடைய ஆவி உங்கள் பலவீனப்பட்ட சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரத்தை தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஜீவன், கிறிஸ்துவின் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சரீரத்திலே இறங்கட்டும். எல்லோருடைய சரீரம் தேவனுடைய வல்லமை பலவீனப்படுத்த ஆவிகளை மாற்றி வல்லமை இறங்கட்டும். பேயினுடைய கட்டுகள் விலகட்டும். பில்லி சூழ்நிலை வல்லமை அழியட்டும். சொல்லு சொல்லு சொல்லு. தலை முதல் பாதவர் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் மாறட்டும். மந்திரவாத கட்டுகள் உடையட்டும். இப்போ ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற வயசானா வாதம் வரும், சுகர் வந்துடும், பிரஷர் எல்லாம் வரும். நான் திரும்பவும் சொல்றேன், ஏ தேவன் ஆபிரகாமுக்கு தேவன், அதை நம்ம பாடமா படிக்கிறோம். அதை படிக்கிறதுல கர்த்தர் சந்தோஷப்படலை. அந்த ஆபிரகாமுக்கு தேவனாய் இருந்த தேவன் உனக்கு தேவனாய் இருப்பதில் அவர் சந்தோஷப்படுகிறார். அவன் எப்படி தேவனோடு வாழ்ந்தான், எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், எப்படி பயப்பட்டான், தேவனோடு ஐக்கியப்பட்டான். அவன் தன் தாயின் கற்பத்தில் உருவாக்கப்பட்ட நோக்கமே தேவனோடு வாழ. தேவனுடைய அறிந்திருக்கிறான் என்றால் தேவனோடு நீ வாழ, அவன் வாழ்ந்தது போல் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் கண்டு பயமில்லை, பிரச்சனை கண்டு பயமில்லை. தேவனிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள், என்னமோ பாஸ்டர் தான் ஜோம் பண்ணுவார், நம்மளாம் ஷோ ஆகிடுவோம். அப்படி இல்லை, தேவன் உங்களை சுகப்படுத்துவார். தேவனுக்கும் உங்களுக்கும் தான் சம்பந்தம். ஹல்லேலூயா. தொடர்பு யாருக்கெல்லாம்? உங்களுக்கும் கர்த்தருக்கும். நீங்கள் தேவனை கூப்பிடுவீர்கள், தேவனை கேட்பீர்கள், அவர் உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டின் சிறையிருப்பை அவர் மாற்றுவார், உங்கள் கூடாரத்தின் சிறையிருப்பை மாற்றுவார், பிள்ளைகளின் அடிமைத்தனத்தை மாற்றுவார், பிள்ளைகளுடைய வாழ்வை விட்டு கட்டுகளை மாற்றுவார். கணவன் மார்பில் இருக்கிற பிசாசின் கட்டுகள் மாற்றப்படும். மகிமைப்படுத்து. வேலையில், நன்மையில், கிரியைகள் அனைத்திலும் காணப்படுகிற எதிர் வல்லமைகள் முறித்து ஒழிக்கப்படும். கர்த்தர் உங்களோடு வர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சொன்ன இந்த ஒரு காரியத்தில் இவன் எரேமியா என்கிற மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? உன்னை நான் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்த, உன்னை நான் அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, நீ கர்ப்பத்திலிருந்து பிறப்பதற்கு முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளை, உன்னை குறித்த திட்டத்தை எல்லாம் நான் நிறைவேற்ற ஆரம்பித்தேன். அவரை பற்றி ஆண்டவர் உங்களை உருவாக்கினார் என்றால் உங்களை குறித்து திட்டம் உண்டு என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. நீ ஏதோ வாழ்ந்தீங்க, ஏதோ வந்தோம், பொழைச்சோம், சாப்பிட்டோமா, வேலை செஞ்சோமா, பிள்ளைகளுக்காக இனி வாழணும். ஆம், நல்ல சிலருடைய எண்ணம் எல்லாம் விடும், பிள்ளைங்க உண்டு, இல்லைன்னா நம்ம செத்து போனாலும் பரவாயில்ல. ஏ, நரகம் உண்டு, பிள்ளைகள் வாழுவாங்க, நீ இல்லாமல் இருந்தாலும் வாழுவாங்க. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். பெற்றோர் இல்லாமல் இருந்தாலும் வாழுவாங்க, அவர் தேவன். நீங்கள் உங்களை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும். உங்களுக்கு தரப்பட்ட கிறிஸ்துவோடு நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஏ, ஆபிரகாம் வாழ்ந்தான், அவன் குமாரன் ஈசாக்கு அதை பார்த்து படித்தான். ஆபிரகாம் மரித்த பின்பு ஈசாக்கு தேவனோடு வாழ்ந்தான், காரணம் அவனுடைய தகப்பன் தேவனோடு வாழ்ந்ததை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் அவனால் தேவனை அறிய முடிந்தது, வாழ முடிந்தது. நீங்கள் வாழ்கிறீர்கள், தேவனோடு வாழ்ந்திருந்தால் உங்கள் பிள்ளைகள் அதை பார்த்து அறிவார்கள். உங்கள் காலத்துக்கு பின்பு உங்கள் பிள்ளைகள் தேவனோடு வாழ்வார்கள். ஹல்லேலூயா. சொல்லும் வராது எனக்கு பிராக்டிகல் வருங்க. நம்ம எங்க வாழ்ந்த வேலை வேலை வேலை, வீட்டில் வேற சண்டை, பிள்ளைக்கு முன்னாடியே
அம்மா அப்பா சண்டை போடுவாங்க, அடி வைப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவார். இந்த அம்மா வந்து எதிர்த்து திரும்ப ஒரு கெட்ட வார்த்தை, இவன்ட்ட படித்ததை அங்கே பேசிடும். நீரே நீ செத்து போகலன்னெல்லாம் திட்டும் இந்த அம்மா. இந்த பிள்ளைங்க அப்படியே பார்க்கும், இதுவும் இனி அடுத்த வீட்டில் போய் அப்படி தான் என்ன பண்ணும், அடி வைக்கும், சண்டை போடும், கெட்ட வார்த்தை பேசும். மதிக்காதவன், ஏய் கணவனை மதிக்கணும், மனைவியில் அன்பு கூறணும், இது சட்டம். இங்கே பார்சியாலிட்டி இல்லை, மனைவியிட்ட அவன் அன்பு வைக்கணும் அவ்வளோதான். அடுத்தவன் மனைவியிட்ட இல்லை, அடுத்த ஸ்திரீகளிடத்தில் அன்பு தானாக வரும் பாருங்க. எல்லா மனுஷருக்கும் கவனிக்கிறீங்களா, ஈஸியாக வந்து பெண்களுக்கும் அடுத்தவங்கள நல்ல கவலைப்படாமல் ஏதாவது சொல்லி ஹெல்ப் பண்ணவர். இங்கே வீட்டில் தான் பிரச்சனையே வரும். ஹல்லேலூயா. ஒரு பொல்லாத ஆவின் கிரி மாற்றான் இடத்துல என்ன வரும், மதிப்பாக நடக்கத்தில். ஆனால் வீட்டில் உள்ளவங்ககிட்ட மதிப்பாக வர, புரியுதுங்களா? நல்ல, இதெல்லாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அதை தான் படிப்பார்கள், அதை தான் புசிப்பார்கள். நீங்களும் கண்டிப்பாக பாதாளத்து போவீங்க, அதில் சந்தேகம் இல்லை. என்ன தான் ஜபித்தாலும் என்ன தான் குதித்தாலும் பரலோகத்தை காண முடியும். ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் கோட்டை விட்டுட்டு வாழ்ந்து பழகலை, சும்மா சத்தம் போட்டு தான் பழக்கம். ஆண்டவரே நான் நல்லா ஜபிக்கிறேன், நல்லா வாழ்கிறேன், உம்மோடு வாழ்கிறேன், நீர் என்னோடு இருக்கிறேன். நம்மளை அதிகமாக சொல்லுவோம், நான் உம்முடைய பிள்ளை. அப்படி இல்லை சொல்றது, அவர் சொல்லணும், நீ என்னுடைய பிள்ளை. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? நீ உடனே இப்ப கை காலெல்லாம் தூக்கிடுவீங்க. நான் கேட்கிறேன், நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை இல்லையா, சொல்லுமா இல்லையா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவர் நம்புறேன், ஆண்டவரை ஜபிக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம். என்னைக்காவது அவர் உன்னை பார்த்து நீ என் பிள்ளை தான் சொன்னாரா? அப்புறம் ஏன் இப்படி நம்பிட்டு ஏமாந்து போறீங்க? அது சொல்ற வரைக்கும் விடாதீங்க. எப்படி? தேவனை நீங்கள் பலவந்தம் பண்ணி உங்களுக்கு சொந்தம் ஆக்கணும். ஏ, இது சட்டம், இது சரீரத்தில் வாழும்போது நீங்க செய்ய வேண்டியது. ஏமாந்து போகாதீங்க. பழகாத ஒரு தேவனோடு எப்படி நித்தியத்தில் வாழ்வீர்கள்? யார் சொல்லி தந்த பாடம் அது? நீங்க வாழவே இல்லையே, பழகவே இல்லையா? இல்ல, நான் ஏற்றுக்கொண்டேன், சரி பாட்டு படிச்சேன், சரி ஜெபம் பண்ண, யாருக்கிட்ட? அவர் எங்க? உன் ஆத்மாவுக்குரியவர் எங்க? உன் மனதில அவர் எங்க? உன் நினைவில் அவர் எங்க? அவரோடு வாழாம இருந்துட்டு அவருக்காக வாழ்ற ஒரு நடிப்பு பாருங்க. யாருக்காக? நமக்கு ஒரு ஆப்ஷன் தந்திருக்கு, வாய்ப்பு. என்னது? உங்களுக்குள்ளே ராஜ்யம் விதைக்கப்பட்டிருக்கு, உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படி இல்லைன்னா இயேசுவை நீங்கள் மனதார ஏத்துக்க மாட்டீங்க, ஏத்துருக்கீங்க. வாழணும்னு விருப்பம் தந்திருக்கிறார் தேவா. ஆனால் அவரோடு இணையணும், பழகணும், வாழணும் என்கிற விருப்பத்தை மட்டும் நம்ம வளர்த்த மாட்டோம், அதை அப்படியே வச்சுக்கணும், வாழ மாட்டோம். கோவிலில் போகணும், சர்ச்சில் பெரிய ஆளாகணும், ஊழியம் செய்யணும், மற்றவங்க மத்தியில் சாட்சியாக வாழணும். இதெல்லாம் நல்ல காரியம், நல்லதுதான். நல்லா பாடணும், நல்லா கொடுக்கணும், ஊழியங்களெல்லாம் தாங்கணும். ஏ கர்த்தருங்க, நான் கேட்கறது புரியுதுங்களா? ஏ, உன்னோட வாழ வந்த தேவகுமாரன் எங்க? அவரோடு பழகிறீங்களா? அவர் சத்தம் கேட்க காத்திருக்கிறீங்களா? ஏ, நான் 1988 செப்டம்பர் மாசத்துல ஆண்டவர் என்னை சந்தித்தான். நான் அவரை பார்க்கல, எனக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை, ஆண்டவரோட வாழணும், ஆண்டவரோட பழகணும், அவர் கையை பிடிச்சி நடக்கணும். இப்படிதான் எனக்கு விருப்பமே வந்து, யாரும் பிரசங்கிக்கல, பைபிளும் படிக்கல, இது எனக்குள்ளே தேவனாலே தரப்பட்ட ஒரு வாஞ்சை. நான் அதை வச்சு சர்ச்சைக்கு போய் கேட்டு ஊழியம் செஞ்சு எல்லாம் பண்ணியாச்சு. பல ஆண்டுகள் போயிட்டு கல்ஃபுக்கு போயிட்டேன். போய் 92 தேவன் என்னிடத்தில் ஒரு நாள் விடிய காலம் 3 மணி, நான் நேர் முழங்கால நிற்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறவங்க, நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். முழங்கால்னு அப்பா எனக்கு நீர் வேணும்னு கேட்டு நிற்கிறேன். கர்த்தர் 1 மணி நேரத்துக்கு பின்பு சுமார் 4 மணி இருக்கும் என்னோட பேசினார். ரியலி இது வாய்ஸ், அவர் பேசினார். மற்ற எல்லாவற்றையும் விட்டு விட்டு கிறிஸ்துவை மட்டும் பற்றிக்கொள். நான் நல்லா சம்பாதிச்சு நல்லா இருந்த டைம், இது வந்து வாய்ஸ். இப்படி 2 தினம் நடந்தது. அதுக்கு பிறகு அவர் என்னிடத்தில் பேச ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் பேசுவார், ஒவ்வொரு நாளும். எனக்கு புரியாது சிலது, அதே தான் உங்களுக்கும் கர்த்தர் உங்களோடும் பேசுவார். நீங்கள் சொல்லுவீங்க, அன்னைக்கு முன்ன எல்லாம் பேசுவார், இப்போ எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே குறைவாக இருக்கு. காரணம், நீங்கள் அதை மிகைப்படுத்தலை. உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததை நீங்கள் கட்டி எழுப்பலன்னு அர்த்தம்.
அது வெளிப்பாடு. வெளிப்பாட்டின் மேல் உங்கள் வாழ்வு அனுதினமும் கிறிஸ்துவினால் கட்டியெழுப்பப்படுகிற வீடை போல இருக்க வேண்டும். அதைத்தான் பேதுருவுக்கு சொன்னார். பேதுருவுக்கு பிதா கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடு கொடுத்தார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பில்டிங் கட்டுறதில்லை, ஆளை கூட்டுறதில்லை, உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். உங்களுக்கு தரப்பட்ட கிறிஸ்துவை குறித்த அந்த அறிவும் உணர்வும் அனுபவ ரீதியை மாற வேண்டும் என்று சொல்லுகிறேன். இல்லாவிட்டால் பரலோகத்தை காண்பதே இல்லை. எப்படி? யாரோடு? தேவனோடுங்க. அதான் சொல்றேன், அவர் செடி என்றால் நீங்கள் யாரு? கொடிகள். நீங்க யாரு? இது ஒரு கிளையேடு. நீங்க ஒரு செடியில யாரு? செடி. இங்க வா. எப்படி மறக்க கூடாது. பரலோகத்தில் போகாமல் இருந்தாலும் பாதாளத்தில் போய் நினைக்கணும். இந்த பார் எத்தனை பிரான்சஸ், எத்தனை ஜூம் பண்ணி பிடியா பார். இதெல்லாம் நீங்களும் நானும். இதில் நான் ஒரு சின்னதுன்னு வச்சிங்களேன், ஆ நீங்கள் பெருசு. புரியுதா? நீங்கள் பெரிய ஆள். கிறிஸ்து இந்த செடி, இது வேறெல்லாம் அவர் தான். அவர் தர்றதை தான் இது புழை தின்னு புழைக்கும். அவரால் தான் இதெல்லாம் செழிக்கும், பூக்கும், காய்க்கும். புரியுதுங்களா? இதைத்தான் இயேசு சொன்னது. அப்போ இயேசு என்கிற மரத்துக்கும் நாம் என்கிற இந்த கிளைக்கும் எவ்வளவு நெருக்கம்? ஒன்று. ஒன்று இதை இணைந்தால் தனி. நன்றி. அப்போ இப்படி ஒரு வாழ்வைத்தான் தேவன் உருவாக்கினார். நீங்களும் அவரும் எப்படி இருக்கிறீர்கள்? இணைந்து வாழ்கிறீர்களா? அவரால் போஷிக்கப்படுகிறீர்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல வேலை வேணும், ஓகே கிடைச்சாச்சு. நல்லா சாப்பிடணும், உடுக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல வசதி. ஏ எல்லாம் இங்கே போட்டுட்டு போவீங்க, எல்லாம் வச்சிங்க, நல்லதாக வச்சிங்க, நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் நோக்கத்தை விட்டு விடாதீர்கள். இதெல்லாம் நம்முடைய நோக்கம். இது நமக்குரிய சலுகைகள். இது சலுகை, தேவன் தருகிற ஈவுகள். இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும், வருமானமற்றவனுக்கு வருமானம் உண்டாகும், சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் உண்டாகும், வீடற்றவர்களுக்கு வீடு உண்டாகும், வாழ்க்கையற்றவர்களுக்கு வாழ்க்கை உண்டாகும், திருமண தடைகள் மாற்றப்படும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், தரித்திரங்கள் மாறும், வீட்டை கட்டுவிப்பான். ஆனால் ஆனால் இதுக்காக அல்ல வாழ்றது. நம்ம நீதியை தேட வேண்டும், அது கிறிஸ்து. ராஜ்யத்தை தேட வேண்டும், அது கிறிஸ்து. ராஜ்யம் என்பது நம்ம நினைக்கிறது என்னமோ ஒரு அரசாங்கம் இல்லை, அது கிறிஸ்து. அவரை தேட வேண்டும். அவர் உங்களுக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜீவன், அவருடைய பலன், அவருடைய சத்துவம் உங்களுக்கு தேவை. அப்பொழுதுதான் நீங்கள் பூமியிலே கீர்த்தியை வாழ முடியும், தேவனோடு வாழ முடியும். இப்படி வாழ்ந்தவர்களை குறித்த பட்டியல் தான் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி வாழ்ந்தவர்கள் யோசேப்பு அப்படி வாழ்ந்தான். அவன் கனி தரும், கனி தரும் செடி, அவன் கொடி சுவரிலே படரும். வில்வீரர் அவனுக்கு எதிராய் யுத்தம் செய்தார்கள். உறுதியாக நின்றது. அவன் நின்ற காரணம், அவனையும் தாக்கினார்கள், அவனுக்கும் எதிராக சாவு வந்தது, வேதனை வந்தது, பாவம் வந்தது, போராட்டம் வந்தது, நஷ்டம் வந்தது, கஷ்டம் வந்தது, துரோகம் வந்தது, எதிராளிகள் வந்தார்கள். ஆனாலும் அவன் முறிந்து போகவில்லை, அவனுடைய வில் நின்றது. சர்வ வல்லவரால் அவன் தேவனை பற்றிக் கொண்டான். ஹல்லேலூயா. நாமும் அவனை போல்தான். நம்மையும் எய்கிறார்கள், பகைக்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். ஏன் செய்வினையே பண்றாங்க? வியாதி வர விரும்புறாங்க, உயர விடாம தடுக்கிறாங்க, முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க, ஆசீர்வாதம் தடுக்கிறாங்க. எதை செஞ்சாலும் தடைகளும் எதிர்ப்புகளும். ஏன் பேய் தடுக்கிறது,
பிசாசின் தந்திரங்கள் உங்களை கட்டி போடுகிறது. ஈவன் தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் கூட ஜெபித்து தேவனை தேட விடாதபடி அவர்களை கட்டி போடுகிறது. பல காரியங்கள் நடக்கிறது. ஆகிலும் கிறிஸ்துவை சார்ந்து அவரை தன் பலனாய் அவரை தன் ஆற்றலாய் அவரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனிதன் எவளோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். நீ பாக்கியவதி. நீ பாக்கியவதி. கர்த்தருமே வாழாகாமல் தலையாக பண்ணும். அவர் மேலாக பண்ணுவான். நீ கீழாய் போவதில்லை. உன்மேல் கர்த்தர் இறங்கி வருகிறார். உனக்குள்ள கர்த்தர் கிரியை செய்கிறார். நீ படருகிற கொடி. நீ படருகிற கொடி. நீ வளருவாய். கையை தட்டி மகிமைப்படுத்து. உனக்கு எதிராய் எத்தனை பேர் எழும்பினார். எத்தனை போராட்டங்கள் வந்தார். உன்னை ஆதரிக்கிற தேவன். உன்னை ஆதரிக்கிற தேவன். அவரை பற்றிக்கோ. அவரை கூப்பிடு. ஆண்டவரே நீர் என்னோடு. நீர் என்னோடு சொல்லு. நீர் என்னோடு இரும். உம்முடைய கரத்தினா உம்முடைய புயத்தினா எப்படி அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களா. யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களா பலத்தன. புரியுதுங்களா? யாக்கோபுக்கு அவர் உதவி செஞ்சார். அதே தேவன் இப்ப யாருக்கு உதவி செய்யறாரு? யோசேப்புக்கு. யாக்கோபு அவன் தகப்பன். அவன் தகப்பன் அனுபவித்த தேவன் இவனுக்கு என்ன பண்ணுகிறார்? சகாயம் பண்ணுகிறார். நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருந்தால் அவர் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் கேடகமாயிருப்பான். இதை வேலை செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா தூங்கணும். தூங்கிட்டு ஐயோ தூக்கம் வரலன்னா என்ன பண்றது? மாத்திரை போட்டு தூங்கணுமா? எப்படி இருக்கு? தூங்கலை. ஏய் தூக்கமே வரலன்னா ஓகே தான், ஜெபிக்கலாம், மாற்றம் வரும், விடுதலை வரும். அது மனநிலை. பிரெயின் சிஸ்டமே கட்டப்பட்டால் தூக்கம் வராது. அது வேறு. ஏற்கனவே 2-3 மணி நேரம் தூங்குவீங்கல்ல, அதுக்கு மேலையும் தூங்க வரணும்னு விரும்புகிறீங்க பார்த்தீங்களா? அப்படிலாம் புரிஞ்சுங்க. உங்களுக்கு நோக்கமே இல்லை. ஏன் நம்ம ஊர்லலாம் ரப்பர் பால் வெட்டுற ஆளுங்க வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க எத்தனை மணிக்கு எழுந்து போவாங்க? 12 மணி. ஆ சரியா சொல்லியா கேட்கட்டும். 12 மணிக்கு. ஏய் பொய் சொல்லக்கூடாது, சரியா சொல்லு. நான் பார்த்துருக்குறேன் 1:30 மணிக்கெல்லாம் பால் வெட்ட போவேன். 1 மணிக்கு போகிறவங்களாம் இருக்கிறேன். ரியலி நான் உட்காந்துருக்கிற ஒரு இடத்துல ஒரு 2 மணி பால் வெட்ட போவார். வெட்டி வெட்டி என்ன பாட்டு பாடுறாரு தெரியுமா? ஆ குஷியாக வெட்டுறார். வெட்டிக்கிட்டு ஐயோ நான் நைட்டு ஃபுல்லாக பால் வெட்டினேன், இன்னும் பகல் தூங்கணும் அப்படி சொல்லுவாரா? என்னவா அவன் அதை பாலை காலையில் எடுத்துட்டு அதை அடித்து ஷீட்டாக்கி அடுத்து குளித்து ரெடியாகி வேறு வேலை செய்வான். தெரியுமா உங்களுக்கு? கொஞ்ச நேரம் தான் தூங்குவான். நமக்கு இங்கே பயப்படுத்திட்டாங்க இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாம், டாக்டர்ஸ் எல்லாம். இல்லை ரொம்ப நேரம் தூங்கணும். ஏ அப்படி தூங்கலை எல்லாமே மட்டை ஆயிட்டாயா? தேவனாயா ஏ நான் இருக்கிறேன். நான் தான் படுத்து தூங்கி பல ஆண்டுகள் ஆயிட்டு தூங்குவேனா? நேற்றுக்கும் தூங்கினேன் கொஞ்சம் நேரம். படுத்தில்ல, உட்காந்து ஜம் பண்ணிட்டுருக்கோம், தூக்கம் வந்தது தூங்கிட்டேன். தூங்குற தப்பு இல்லை. தூங்குறதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? தான் தப்பு பண்ணுறேன் நான். அதே மாதிரி சாப்பிட்ற தப்பு கிடையாது. சாப்பிட்றது தான் பெரிய என்னது நோக்கம். கர்த்தரங்க ஏ நீ வாழும்படி உனக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் உண்டு. அவரை பிரெட்டா சாப்பிட்றத சொல்லலை. அவருடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உள்ளான மனிதன் உட்கொள்ள வேண்டும். அப்பதான் நீ வாழ முடியும், பேயை ஜெயிக்க முடியும், வியாதியை மேற்கொள்ள முடியும். எலும்பு நினமுள்ளதாக, உன் நரம்புகள் பலனடை, உன் அவயவங்கள் ஆரோக்கியமடை, நீ சுகத்தோடு இருக்க முடியும். தலையில் உள்ள ஒரு மயிராகிலும் தரையிலே விழுந்து போவதில்லை. உன்னை உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தால் ஆவியால் வல்லமையால் நிரப்புவார். நிரப்புவார். எதிர்பாருங்க, பெற்றுக்கொள்ள பாருங்க. இப்போ 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 இயேசுவின் நாமத்தில் எத்தனை பேர் வாஞ்சித்தாலும் இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். உன்னை வாழ வைக்கிற அடிக்கடி வருகிற பலவீனத்தை குறித்து பயப்படுகிற ஸ்திரியே, எனக்கு அதற்குரிய வயது ஆகவில்லையே, ஆகிலும் எனக்கு தலை கேராகுது, மயக்கம் வருகிறது என்று புலம்புகிற உன்னை கர்த்தர் விடுவிக்கிறார். விடுவிக்கிறார்.
அந்த பொல்லாத ஆவி அலங்கரிக்கிற ஆவிகள் வெளியேறுதோ குடல் வைத்த பகுதியை கட்டிக்கொண்டு தாங்க முடியாத வேதனை பல நேரங்களில் உண்டு பண்ணுகிற பில்லி சூனிய பாதைகள் இப்போ வெளியேறுவதாக விபத்து உண்டாக்கும் ஆவிகள் விபத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் மரணத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் தேவனை பற்றிக் கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்வை விட்டும் இயேசுவின் நாமத்தினால் முறிந்து விழ சொல்லுவோம் முறிந்து விழலோயா ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள் இந்த மனிதனிடத்தில் தேவன் பேசிக் கொண்டிருந்தார் அவன் உடனே சொல்லுவான் ஆண்டவரே ஆண்ட சொல்றாரு நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என் பிளான் அதுதான்ப்பா உன்னை உருவாக்கினதுல ஒரு பிளான் பிளான் அறியுங்க உங்கள் பிளான் என்ன வேலை செஞ்சு சாப்பிட்டு தூங்குறது இல்லை அது கர்த்தர் ஏதோ திட்டம் திட்டம் அவரோட வாழணும் இதுதான் மினிமம் அவரோட வாழணும் அவரோட பழகணும் என்னமோ பெரிய ஊழியம் செய்யணும் இல்லை அது இல்லை திட்டம் அதை அவர் செய்வார் அவர் நூடு இருந்தால் செய்ய போகிறார் அவர் நீ பயன்படுவாய் ஆனால் இங்கே உன்னை குறித்த திட்டம் அது நீ கிறிஸ்துவோடு வாழ்ந்திருக்க வேண்டும் அவர் உனக்கு தரப்பட்டார் அவரை பெற்றுக்கொண்டு அவரை நீ அனுபவமாய் மாற்ற வேண்டும் இங்கே திட்டத்தை சொல்லிவிட்டார் உடனே அவனால் தாங்கவே முடியல இவ்வளவு பெரிய திட்டமா எனக்கு நான் அப்பொழுது நான் சர்ப்ரைஸ் என்ன இவ்வளவு பெரிய பிளான் என்ன பத்தி எனக்கு ஒரு நித்திய பிதாவா எனக்குள்ளே வல்லமுள்ள தேவனா வாட் அ வண்டர்ஃபுல் பிரிவிலேஜ் இவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் அப்படின்னு ஆச்சரியம் இங்கே அவனுக்கு ஒரு ஆச்சரியம் இவனை பற்றிய திட்டம் அது ஆனால் அவன் அதுக்குரிய எந்த எபிலிட்டியும் தகுதியும் இல்லை புரியுது என்ன புரியுது திட்டம் பெருசு ஆனா இவன்ட்டு என்ன இல்லை தகுதி இல்லை அதை அவன் புரிஞ்சிட்டான் ஐயோ எனக்கு தகுதி இல்லை என்று நீ சொல்லாத நான் இல்லை உன்னை உருவாக்கினேன் இயலாதவன் என்று நீ சொல்லாத இயலாதவன் முடியாது தெரியாது எல்லாம் அவரே உனக்கு என்னால் முடியாது ஏய் உன்னால முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் என்னால் முடியும் என்று அவர் உனக்கு சொல்லுவார் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு அறிவை தருவேன் நான் உனக்கு ஆலோசனை தருவேன் நீ காத்திருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் எனக்கு காத்திருந்து எனக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் புது பலன் அடைவார்கள் புது பலன் அடைவார்கள் கழுகை போல் சட்டங்களை அடித்து உயரை எழும்புவார்கள் சிறுபிள்ளை என்று சொல்லாதே நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் பேசுவாயாக போதும் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் நல்லா கவனிங்க இந்த மனிதனை தாயின் கருவில் தேவன் உருவாக்கினார் உங்களை தேவன் உருவாக்கினார் அவர் அறிந்திருக்கிறார் உங்களை அறிந்திருக்கிறார் எப்படி இயலாதவர்கள் என்று அறிந்திருக்கிறார் கள்ளத்தனமானவர்கள் என்று அறிந்திருக்கிறார் இச்சை ரோகம் பிடித்தவர்கள் என்று அறிந்திருக்கிறார் பொய்த்தனம் உள்ளவர்கள் ரெண்டகம் பிடித்தவர்கள் கீழ்படியாதவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள் இச்சை போன்றவர்கள் என்று அவர் அறிவார் ஆனால் உன்னைத்தான் அவர் உனக்குள் வந்து உன்னை பரிசுத்தவானாய் நீதிமானாய் புது சிருஷ்டியாய் விடுவிக்கப்பட்ட தேவகுமாரனாய் விடுவிக்கப்பட்ட தேவ புதல்வியாய் தேவகுமாரத்தியாய் பரிசுத்த வாட்டியாய் மகிமை நிறைந்த நபராய் தேவனுடைய பிள்ளையாய் உன்னை மாற்ற வல்லவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் அநேகத்துக்கு அதிகாரியாய் உன்னை மாற்றுகிறவர் அநேக நன்மைகளால் உன்னை நிரப்புகிறவர் மனதில் தூண்டப்பட்டால் தேவனை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் புதிய ஆவியை புதிய மனதை புதிய சிந்தையை உன்னை அறிந்தவர் உன் பலவீனத்தை அறிந்தவர் உன்னுடைய நிலைமை அறிந்தவர் உன் சூழ்நிலை அறிந்தவர் நீ இருக்கிற இடத்தை அறிந்தவர் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் உனக்கு கொஞ்ச பலம் இருந்தும் உன் கிரியைகளையும்
சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் நாமத்தை பற்றிக் கொண்டிருப்பதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான பிசாசின் சிங்காசனம் இருக்கிற இடத்தில் போராட்டம் உள்ள வீட்டில் எதிர் வல்லமைகள் உள்ள இடத்தில் பலவிதமான சதி சர்ப்பனைகள் உள்ள ஸ்தலத்தில் நீ குடியிருப்பதை நான் அறிவேன். ஆகிலும் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உண்மையில் எனக்கு குறை உண்டு. பாருங்கள், தேவனுடைய அறிந்தபடியால் உன் நிலைமை எனக்கு தெரியும், உங்ககிட்ட இருக்கிற குறையும் எனக்கு தெரியும். நிலைமையும் தெரியும், குறையும் தெரியும். நீ நிலைமையை குறை சொல்ற, ஆனா உனக்குள்ள இருக்கிற குறையே அதுதான். சூழ்நிலையை குற்றம் சாட்டி நீ தப்பித்துக் கொள்ள முயற்சி எடுப்பது. இங்கே அப்படி அல்ல. சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் உன்னை வாழ வைக்க, உன்னை நடத்த, உன்னை தப்புவிக்க, உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவர், போதுமானவர், போதுமானவர். உன் கிரியைகளை ஆசீர்வதிக்க வல்லவர், உன் வீட்டை ஆசீர்வதிக்க வல்லவர், உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் உனக்கு தேவை, அவர் உனக்கு தேவை. கொஞ்சம் பலம் இருந்தும் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் காணப்படுகிற உன்னை காத்துக்கொள்ள வல்லவர், காத்துக்கொள்ள வல்லவர். கர்த்தரை பற்றி கொண்டிருத்தல், அவரோடு பழகுதல், அவர் உனக்குள்ளே வாழுதல், அவரால் நீ பிழைத்தல், அவரால் நீ நடத்தல், அவரால் நீ உன் வாழ்வை முன்னோக்கி கொண்டு செல்லுதலை கர்த்தர் விரும்புகிறார். உன்னை குறித்த அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்ளுகிற வல்லவர். அவரை சார்ந்து கொள். பிரச்சனைகள் நேரத்தில் தேவன் உனக்கு அதை வெளிப்படுத்துவார். சொப்பனங்கள் வழியாய், தரிசனங்கள் வழியாய் உன்னோடு பேசுவான். அதை நீ புரியாத பட்சத்தில் அதை தேவனிடத்தில் சொல்லு. நான் இப்படி பார்த்தேன், என்னுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லை ஆண்டவரே என்று. அவர் உன்னை போதிப்பார், உன்னை வழி நடத்துவார், தப்ப வைப்பார். ஏதோ பார்த்தேன், ஏதோ ஆண்டர் பார்த்துக்குவார், அப்படி அல்ல. நீ அதை ஆண்டிடத்தில் தெரியப்படுத்தி அதிலிருந்து ஜெயத்தையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். நாம் முயற்சி எடுக்க வேண்டும். புரியுது நான் சொல்றது? உங்கள் உதவி கர்த்தர், உங்கள் துணையாளர் கர்த்தர். அவரோடு பழகுதலும் அவருடைய உதவியை பெறுவதும் உங்கள் கடமை. இந்த நாளில் உங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின தேவன் உங்கள் நிலைமை அறிந்தவர், சூழ்நிலை அறிந்தவர், உங்கள் மனநிலை அறிந்தவர், உங்கள் பலவீனத்தை அறிந்தவர், உங்கள் திராணியையும் உங்கள் தகுதியற்ற நிலையும் அறிந்த தேவன். வழிநடத்த வல்லவர், உன் வாயோடு இருப்பேன் என்று சொன்னவர், உன்னை நான் பரிசுத்தமாக்கினேன் என்று சொன்னவர், உன்னை தகுதிப்படுத்துகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், உனக்கு துணை செய்கிற தேவன். இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லோரும் எழுந்திருந்து தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தராகிய தேவன் உம்முடைய வாழ்விலும் அற்புத கிருபையை தருகிறவர். அவரை பற்றி கொள்ளுவோம். ஆவியானவரே உண்மையாய், ஆவியானவரே எல்லோர் மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் பெருகட்டும். எல்லோரும் சொல்லணும், கர்த்தர் எனக்கு தேவை. நீங்கள் அறியாத நபர்களாக இருக்கலாம். உன்னை சிருஷ்டித்தவர் அவர் ஒருவரே. நீ எந்த மதத்தை சார்ந்த நபராக இருக்கலாம். உன்னை ஜெனிப்பித்தவர் தேவன் ஒருவரே. உன்னோடு கூட வாழும் மனிதனை போல் வந்தவர். உன்னோடு உன் நிலைமையை புரிந்து உன் பலனை பலவீனத்தை புரிந்து நடத்த வல்லவர், உன்னோடு இணைந்திருக்க வல்லவர். உனக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டங்கள் ஆயுதங்கள் வைக்காதபடி உன்னை பலப்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறவர், தடைகளை உடைக்கிறவர், பிரிசூனிய வல்லவர்களை அழிக்கிறவர், மந்திரவாத கட்டுகளை உடைக்கிறவர். உடையட்டும் இயேசுவின் நாமத்தில், உடையட்டும். உண்மையாய், உண்மையாய், உண்மையாய் இப்போ ஆவியானவரே நன்றி. எல்லோர் மேலும் கிருபை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், ஆளுமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை, இயேசு எனக்கு தேவை. சொல்லுவோம், இயேசு எனக்கு தேவை. எல்லோரும் 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 இயேசுவே நீர் எனக்கு தேவை. நீர் என் உள்ளத்துக்கு தேவை, என் மனதிற்கு தேவை, என் வாழ்வுக்கு தேவை. நீரே, 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 நீரே. ஜெயம், ஜெயம், விடுதலை, சுகம், எதிர்காலம் நீரே. ஹல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு தேவை இன்றைக்கு ஒரு மாறுதல் யோசேப்புக்கு விரோதமாய் வில் வீரர்கள் அவன் மேல் எய்தார்கள் அவனை ஆதரிக்கிற கர்த்தரோடு அவன் இணைந்திருந்தபடியா அவனை சத்துரு மேற்கொள்ள முடியவில்லை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வைக்காதே போம் வைக்காதே போம் வைக்காதே போம் வைக்காதே போம் வைக்காதே போம் வைக்காதே உண்மையோ உண்மையோ நன்றி இயேசுவை கூப்பிடு நீ அறியாத நபர் இருந்தாலும் உன்னுடைய பிரச்சனைகள் இன்னோடு மாற்றப்படும் உன் போராட்டம் இன்னோடு மாற்றப்படும் உன் தடைகள் இன்னோடு தகர்க்கப்படும் தடையை தகர்க்கிறவர் தடைகளை தகர்க்கிறவர் தடைகளை தகர்க்கிற தேவன் ஆவி அனவரே நன்றி நன்றி ராஜா பலவானாய் என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் பலவானாய் என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் ஈஸ்ரவேலின் மகிமையவர் ஈஸ்ரவேலின் மகிமையவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுவன் எங்கள் தொழிலில் வாசம் செய்பவரே சோழன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே சூரன் தொழிலில் வாசம் செய்பவரே என் தாசன் என்றவரே நான் உன்னை சிருஷ்டித்து நின்றவரே நீ என் தாசன் என்றவரே நான் உன்னை சிருஷ்டித்து நின்றவரே பாவங்கள் யாவையும் மன்னித்திரே சாபங்கள் யாவையும் நீக்கினிரே பாவங்கள் யாவையும் மன்னித்திரே சாபங்கள் யாவையும் நீக்கினிரே மீட்டு கொண்டு நின்றவரே நீய தாசன் என்றவரே நான் உன்னை சேர்த்து நின்றவரே நீய தாசன் என்றவரே பாவங்கள் யாவையும் மன்னித்திரே சாபங்கள் யாவையும் நீக்கினிரே பாவங்கள் யாவையும் மன்னித்திரே சாபங்கள் யாவையும் நீக்கினிரே மீட்டு கொண்டு நின்றீரே மீட்டு கொண்டு நின்றீரே பயப்படாது என்றவரே நான் உன்னை மறவேன்றவரே பயப்படாது என்றவரே நான் உன்னை மறவேன் உண்மையாகவரே பயப்படாதே என்றவரே நான் உன்னை மறவேன் என்றவரே சந்ததி மேலும் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் சந்ததி கர்த்தருடைய ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறுத்தவரே ஊற்றி ஊற்றி நிறுத்தவரே உற்றிருமே பலமையில் இந்த நாடு எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாடு எங்கள் மேலே ஊற்றிடுமையாய் வல்லமையை இந்த நாடு எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாடு எங்கள் மீது வல்லமையுமே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே அதன் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லவை வல்லவை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட ஒவ்வொருடைய வாழ்விலும் அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவருமே அற்புதங்கள் திரளாய் நடக்க அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே
அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதம் வரட்டும் வாழ்க்கையில் வாருமாப்பா. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை யாவருக்குள்ளும் கர்த்தருடைய மகிமை உதிக்கட்டும் பெருகட்டும் இறங்கட்டும். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை ஊற்றிடுமே கர்த்தருடைய ஆவியானவர் வேண்டும் ஊற்றப்படட்டும். இப்போ கிறிஸ்துவின் ஆவி ஒவ்வொருக்குள்ளும் கைகளை தட்டி நன்றியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி வரவேற்று பலனாய் வருவான், விடுதலை தருவான், ஆரோக்கியம் உண்டு, வியாதிகள் மாற்றப்படும். இப்பவே வியாதிகள் உள்ள சரீரத்தில் கைகளை வைத்துக்கொள். கர்த்தர் வல்லமை கைகளை வைத்துக்கொள். எத்தனை பேருடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் கைகளை வைத்துக்கொள். ஆவியருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கட்டும் இறங்கட்டும். இப்போ தலையில் இருக்கிற வியாதிகள் மாறட்டும். பிரெயின் டியூமர் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். தலையிலிருந்து இரத்தம் அடிய பண்ணுகிற காட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி சுகம். கண்களுக்குள்ள தேவன் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும். இப்போ எல்லா விதமான குருட்டாட்ட ஆவிகள் கண் மங்க பண்ணுகிற ஆவி வெளியேறும். சுகமுண்டாகட்டும் ஆவியோட வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் பெருகட்டும் பெருகட்டும். எல்லோர் மேலும் சுகமாக்கும் வல்லமை கழுத்து நரம்புகள் கழுத்து எலும்புகள் ஜாயிண்டுகள் அனைத்திலும் தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் எலும்பு தேய்வுகள் சுகமாகட்டும் நரம்பு தேய்வுகள் சுகமாகட்டும். முதுகு எலும்பு பகுதிகள் ஸ்பைனல் கார்டு பகுதிகள் இடுப்பு எலும்புகள் கால் மூட்டுகள் எங்கும் இருக்கிற கேடுகள் மாற தேவன வல்லமை இயேசுவின் நாமத்தில் எலும்புகள் மூட்டுகளில் இறங்கட்டும். எல்லா கேடுகளும் மாறி பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். வாதைகள் விலகட்டும். வயிற்றுக்குள் இருக்கிற எல்லா வேதனைகளும் வயிற்று குடல் புண்கள் கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் சரீரத்தில் இருக்கிற கேன்சர் ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சொல்லு என்னோட வெளியேறு வெளியேறட்டும். கேன்சர் ஆவிகள் வெளியேறட்டும். லிவர் கேன்சர் சுகமாக எல்லா சரீரங்களில் இருக்கிற கட்டுகள் மாறு இருதயத்திலே தேவனுடைய வல்லமை இருதய வாழ்விலே தேவனுடைய வல்லமை சுவாச குழாய் பகுதியில் இருக்கிற அடைப்புகள் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. கட்டளை வல்லமை இறங்கி வல்லமை இறங்கி இழுப்பு வியாதிகள் வீசிங் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தில் சுகம் சுகமாகட்டும் சுகமாகட்டும். வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். உதிர ஊரலை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியே கர்ப்பப்பையை விட்டு யூட்ரஸ் பகுதியை விட்டு பொல்லாத ஆவி வெளியேறு. சுகம் உண்டாகட்டும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் உண்டு பண்ணுகிற வாதையின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் தெய்வதாக.
புலந்த வாக்கியத்துக்கு விரோதமான கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்த்து சுகம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், திருமண தடை மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படும், காரியம் வாய்க்கட்டும். இந்த ஆண்டிலே நன்மையான காரங்கள் நடக்கட்டும், நன்மையான காரியங்கள் நடைபெறட்டும். பூமியிலே வருகிற பொல்லாப்புகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்தரலும், விலக்கி காத்தரலும், தீமைகளுக்கு விலக்கி காப்பாற்றும். எதிர்ப்பின் மத்தியிலே பாதுகாக்கிற தேவன், பரிகாரியாயிருப்பவர், ஆதரவாயிருக்கிற கர்த்தரை சார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ கிருபைதான். பாதத்தில் கால் அடிப்பகுதியில், அடிப்பகுதியில் கால் பாதத்தில் காந்தல், பயங்கரமான காந்தல், வெடிப்புகள், வேதனைகளை உண்டு பண்ணுகிற வாதைகள் இப்பொழுது கர்த்தர் குணமாக்குகிறார். கர்த்தர் வல்லமை பாதத்தில் இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும். மன குழப்பம், மன வியாதிகள், மந்திரவாத கட்டுகளால் உண்டான எல்லாவித கட்டுகளும் மனதை விட்டு, மூளையை விட்டு, சிந்தை விட்டு, சர்வ வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தினால் உட்கைந்து மாற, உட்கைந்து மாற, உட்கைந்து மாறட்டே. மாற சொல்லு, மாற இப்போ. மனம் தெளிவடையட்டும். ஆண்டுகளாய், 16 ஆண்டுகளாய் வாழ்வையே சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிற மந்திரவாத ஆவிகள், உன்னை இச்சித்த மனிதனால் உண்டான பொல்லாங்கை உன்னை விட்டு மாற்றி போடுகிறோம். 8 ஆண்டுகளால் பாதிக்கப்படுகிற ஸ்திரீயே, இப்பொழுது உன் வாதைகள் விலகி போகிறது, வாதைகள் விலகி போகிறது. வீட்டை விட்டு பொல்லாப்பு மாறுகிறது, வீட்டை விட்டு பொல்லாங்கு மாறுகிறது. கெட்ட பழக்கங்கள், அடிமைத்தனங்கள், இப்பொழுது அவைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாதாவே இயேசுவின் நாமத்தினால் விலகி போ. கட்டி கொண்டிருக்கிற ஆவிகள், குடி பழக்க வழக்கங்கள், சூதாட்ட பழக்க வழக்கங்கள், விபச்சார ஆவியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து தைந்து போ. வாழ்வு மாறட்டும். வாய்களை திறந்து மகிமைப்படுத்தி வாழ்வதை மாற்றம் தர கர்த்தர் வந்திருக்கும் போது அசதியா இருக்காத, கர்த்தர் மாற்றத்தை தருவார். அசதிக்கு இடம் கூடாத, தேவனை தேடுகிற நீ பாக்கியவான், உன்னை ஆசீர்வதிப்பான். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த காலாட்களையும் கர்த்தர் இந்த நாளில் மடங்கடிக்கிறார், மடங்கடிக்கிறார். இங்கு நிமித்தம் ஓடி போகிற உன்னை கூட்டி சேர்க்கிற தெய்வம், கர்த்தருடைய பலத்த கரம் உங்கள் மேல் அளவில்லாத கிருபையோடு வந்திருக்கிறது. நீ சாந்தமானாயிருந்தும் உன்னை உபத்திரப்படுத்துகிற பொல்லாதவர்களுக்கு நான் உன்னை விலக்கி ரட்சிக்கிற தெய்வம். நீ நிச்சயமாய் சத்துருக்களுடைய மேடுகளை மிதிப்பாய், மிதிப்பாய், மிதிப்பாய். கைகளை தட்டி, கையை தட்டி நன்றி. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் உட்கைந்து போ. கர்த்தருடைய பலத்த கரம் ஒவ்வொருடைய வாழ்விலும் பெருகட்டும். வீடு கட்டின நாள் முதல் வாழ்வையே கொந்தளிக்க பண்ணுகிற பொல்லாப்புகள், செய்வினை கிரியைகள், வீட்டை விட்டு, அஸ்திவாரத்தை விட்டு இப்பொழுது அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இந்த மைட்டி நேம் ஜீசஸ் அழிக்கப்படுகிறது. கணவனை கட்டி இருக்கிற வேதனிக்க பண்ணுகிற ஆவி, புத்தியீனமாய் செயலாற்றுகிற சண்டை சச்சரவு உண்டு பண்ணுகிற ஆவியின் கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்பட்டு நிர்மூலமாகட்டும். சமாதானம் வரட்டும், சமாதானம் வரட்டும். ஒவ்வொருடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறவர். எந்த பகுதியில் வேதனைகள், கட்டிகள், வியாதிகள், பலவீனங்கள், தீராத வியாதிகள் இருந்தால் இப்பொழுது அவைகள் அனைத்தையும்
மாற்றுகிற தேவன், சுகமாக்குகிற கர்த்தர். இப்பொழுது பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண நன்மை, அளவற்ற வல்லமை, அளவற்ற வல்லமை இறங்கி ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் இறங்கி பெருகட்டும். அபிஷேகத்தினால் நிரப்பும். தேவனோடு வாழ விரும்புகிற நீங்கள் உங்கள் நெஞ்சில கை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ தரப்பட்ட குமாரனாகிய கிறிஸ்துவும் உங்கள் வாழ்வில் பயன்படுத்திக் கொள்ள, இணைந்து வாழ, ஐக்கியப்பட்டு வாழ, ஒரு நண்பனாய் வாழ, ஒரே ஆவியாய் வாழ, ஒரு மனதாய், ஒரே சிந்தையாய் வாழ இனி ஒப்புக் கொடுக்கிறேன் என்கிற பிள்ளைகள் மேல், வாலிப பிள்ளைகள் மேல், பெரியோர் மேல், வயோதிபர் மேல், யாவர் மேல் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய கிருபை இப்போ அளவில்லாமல் அளவில்லாமல் இறங்குவதாக. கிருபை பெற்றுக்கொள், கிருபை பெற்றுக்கொள். உள்ளத்திலே மாறுதல், மனதிலே மாறுதல், சிந்தையிலே மாறுதல். இப்பொழுது பரலோக மகிமை, கிறிஸ்துவின் மகிமை உள்ளத்தை நிரப்பட்டும், மனதை நிரப்பட்டும், ஆவியை நிரப்பட்டும். சாத்தானை ஜெயிக்கிற சத்துவம் உண்டு, வல்லாங்கரை மேற்கொள்ளுகிற வல்லமை உண்டு, பாவத்தை ஜெயிக்கிற கிருபை உண்டு. கிறிஸ்து உனக்கு ஜீவன், கிறிஸ்து உனக்கு தகப்பன், கிறிஸ்து உனக்கு தேவன், கிறிஸ்து உனக்கு ஜீவன். நன்றி சொல்லு, நன்றி. ஒரு புதிய ஆரம்பம், புதிய ஆரம்பம், இயேசுவி நாமத்தில் புதிய துவக்கம். பழையவைகள் ஒழிந்து போயின, பழையவைகள் ஒழிந்து போயின, பழையவைகள் ஒழிந்து போயின. புரட்டி போடுகிறேன், பழையவைகளை புரட்டி, பழைய பாவமாவை புரட்டி, பழைய நிலைமையை புரட்டி போடுகிறேன், பலவீனங்களை புரட்டி, பழைய நிலைமையை புரட்டி போடுங்கள். புதிய சாயல், புதிய கருவை, புதிய வாழ்வு, புதிய நன்மை, புதிய ஆசீர்வாதம், புதிய கிறிஸ்துவின் ஆளுகை உண்டாகட்டும். இருளின் அதிகாரத்தை முறித்து, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி, அன்பின் குமாரனுடைய ஆளுகை ஒவ்வொருவரையும் பற்றி கொள்ளட்டும், பற்றி கொள்ளட்டும். ஆசீர்வாதம் உமக்கே மகிழ்வு. கருவைக்கு முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிரசன்ன பிள்ளைகளை வாழ வைப்பதாக. உங்களோடு கரம் இருந்து ஆளட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் லட்சிய நிறைவேறட்டும். நீர் கனப்படுத்தப்படுகிறார். வந்த ஒவ்வொரு மேலும் கிருபை தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.